डॉक्टर उषा அவர்கள் தற்போது உரையை தொடங்குவார்கள். Start. Gomathi, you have stopped sharing the screen, right? Ma'am, shall I share? Sure. Yeah. Hope my slide is visible. Yes, but you can put full screen now. Yeah, yeah, fine. Yeah, okay, fine. Okay. Yeah. Hello. Okay. Good morning to all the parents. ninga ellarume english follow panna mudiyuma illati nadula nanu tamil la sollatumla enaka presentation vandu english la irukku nadula vandu nanu ungalku tamil layum explain pandren seringla gomathi madam sonna maadhiri iniki nama vandu just weekla eppadi nama vandu kulangalukku speech language communication vandu சொல்லி கொடுக்கலாம் அதுக்கான என்னென்ன டெக்னிக்ஸ் சிம்பிளான டெக்னிக்ஸ் ஏனோ அது வந்து நம்மளோட ரூட்டீன்ல எப்படி வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ண முடியும் அத பத்தி we will be discussing. Next slide please. இப்போ நம்ம வந்து ஸ்பீச் தெரபின்னு சொல்லும்போது ஏனோ most of the parents என்ன எதிர்பார்ப்பாங்கனாக்க ஸ்பீச் குழந்தை வந்து பேசணும் அப்படினு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம children with developmental disorders ன்னு சொல்லும்போது you know only speech is not important. Speech நாக்க என்னது அது வந்து சவுண்ட்ஸ் அந்த சவுண்ட்ஸ்ல வந்து language இருக்கணும் மொழி இருக்கணும் words இருக்கணும் அந்த words நமக்கிட்ட இருந்தாதான் நம்ம வந்து உரையாடலுக்கு you know meaningful-ஆ இருக்கும். இப்ப என்கிட்ட words இல்லனாக்க நான் வந்து அது meaningful-ஆ communicate பண்ண முடியாது. so speech ன்னு சொல்றது வந்து வெறும் verbal output நம்ம சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா so that is only a verbal output. so speech ன்னு சொல்லும்போது speech பேசுறதுக்காக நமக்கு என்ன வேணும் நமக்கு வந்து மொழியும் அவசியம் அந்த இது yeah without speech வந்து குழந்தை என்ன செய்யும் ஆர் நம்மளும் என்ன செய்வோம்னாக்க நம்ம communicate பண்ணுவோம் நம்ம வந்து உரையாட முடியும் without speech also. so speech is only a medium. okay, it is a medium how to communicate. so speech இந்த வித்தியாசம் வந்து நமக்கு கட்டாயம் தெரியணும். in normally இப்ப normally என்ன இருக்குதுனாக்க we are so used to குழந்தைகள் வந்து ஒரு வயசு ஆச்சா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இனி வந்து அவங்க வாக்கியத்துல பேசுறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க அந்த மாதிரி so நம்மளோட ஃபோக்கஸ் என்ன ஆகும்னாக்க நம்ம வந்து எப்பவுமே பேச்சு எதிர்பார்ப்போம் ana and the page idukaga we have to you know sort of work towards matha aspect. okay, so human vocal communication using language it includes pronunciation voice and fluency enakku nan over vaartha sonnena kuda and vaartha vandu nalla clear ah irukonu ipo nan book nu solranaaka adu vandu kekravunukku book ah sound agunu you know instead of adu vandu look அந்த மாதிரி இருந்தனாக்க அது வந்து இன்டெலிஜிபிளா இருக்காது ப்ரொனன்சியேஷன் கிளியரா இருக்கணும். இப்போ நான் வந்து வாய் அசை ஆனா வாய்ஸ் இல்லனாக்க உச்சரிப்பு வராது. சோ அது கம்பைன் பண்ணி தான் நமக்கு வந்து பேஜ் வரும். சோ பேஜ் வந்து ப்ரொனன்சியேஷன் இருக்கும் வாய்ஸ் இருக்கும் ஃப்ளூவன்சி ஃப்ளூவன்சினாக்க நான் வாக்கியத்துல பேசுறேன் இன்னும் கண்டினியூஸா பேசுறேன்னாக்க அதுக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்கு. அந்தந்த லாங்குவேஜ்க்கு அந்தந்த சிச்சுவேஷன்ல வந்து people accept certain speed. இப்போ நம்ம வந்து ஜெனரலா பேசும்போது இது வந்து ஒரு ஸ்பீடா இருக்கும். ஆனா நான் ரொம்ப வேகமா பேசுனேன் இல்லாட்டி நான் வந்து நான் இப்போ உங்களுக்கு இதை பற்றி அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பீடு இல்லைனாக்கா அகைன் நம்மளோட அட்டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஸ்பீச்ன்னு சொல்லும்போது அதுக்கு வாய்ஸ் இருக்கணும் ஃப்ளூவன்சி இருக்கணும் in the accepted norms. Next slide please. Next is language. language naaka enadhu language is nothing adu vandu or a symbol you know ipo naan vandu tamil la vandu e nama vandu a u e and maadhiri eludrom adhe idu vandu neenga english la paathinga naaka alphabet vandu a b c and maadhiri irukum. so enna agunaaka over language ku மொழி language நீங்க சொல்லும்போது it is மொழி தமிழ் language ஹிந்தி language இங்கிலீஷ் language French language அப்படினா சோ எல்லா இதுலயுமே certain நம்மகிட்ட letters இருக்கும் அந்த lettersல வந்து vowels consonants இருக்கும் உயிர்மெய் எழுத்தும் மெய் எழுத்தும் அது ரெண்டும் சேர்ந்து தான் words எல்லாம் combine ஆகும் சோ இந்த words அது வந்து arbitrary தமிழ்ல வந்து நம்ம அ ஒரு மாதிரி எழுதுவோம் இங்கிலீஷ்ல வந்து அ வந்து நம்ம வேற மாதிரி எழுதுவோம் சோ those are different symbols அப்ப லாங்குவேஜ்னாக்க என்னதுனாக்க அது வந்து ஒரு செட் ஆஃப் சிம்பிள் அந்த செட் ஆஃப் சிம்பிள் வந்து அந்தந்த லாங்குவேஜுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் தமிழ்னாக்க அதுல வந்து 12 உயிரெழுத்து தான் இருக்கும் மெய் எழுத்து 18 தான் இருக்கும் ஆனா இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும்போது they have 26 alphabets but again அவங்களுக்கு வந்து 5 vowels இருக்கும் அந்த மாதிரி so every language has a different set of vowels and consonants இந்த vowels and consonants சேர்த்து தான் நம்ம வந்து வார்த்தைகள் சொல்லுவோம் அந்த வார்த்தைகளை வந்து நம்ம கூட்டி சொல்லும்போது இப்போ if I say my name is Usha அப்ப நான் வந்து அந்த லாங்குவேஜை வந்து சென்டென்ஸ்ல சொல்றேன் சென்டென்ஸ்ல சொல்லும்போது in English language my name is Usha தா கரெக்டான ஃபார்ம் அது வந்து நம்ம கிராமர்னு சொல்லுவோம் ஆனா தமிழ்ல சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன் என் பெயர் உஷா அப்படின ஆகும்போது அந்த word order change ஆயிருது சோ லாங்குவேஜ் வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னாக்க ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் தனி கிராமர் சிஸ்டம் உண்டு தனி சவுண்ட் சிஸ்டம் உண்டு ஆனா லாங்குவேஜ் இன்க்ளூட்ஸ் உங்களோட vocabulary உங்களோட சென்டென்ஸ் ஃபார்ம்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸா சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லுவோம் சோ இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங் சோ லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம குழந்தைகிட்ட vocabulary இல்லனாக்க அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் சோ vocabulary is a part of language இப்போ அவங்களுக்கு வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரல அப்படினாக்க grammar is also a part of language இப்போ எனக்கு வந்து vocabulary இருக்கு grammar இருக்கு பட் அது வந்து எப்படி நான் கரெக்ட்டா யூஸ் பண்ணனும் தெரியலனாக்க again language ஓட மகத்துவம் வந்து கம்மி ஆயிரும் புரிஞ்சதுங்களா ஓகே சோ language is an agreed upon set of symbols நான் சொன்னேன்ல a a e i u அது வந்து தமிழ்ல சோ 12 உயிரெழுத்து இருக்கணும் so that is agreed upon anybody யார் யாருக்கு தமிழ் தெரியுமோ அவங்க எல்லாரும் ஆமான்னு சொல்லுவாங்க so each language uses phonetic combination of vowel and consonant sounds that form words that is all Tamil words sound different from English words or Hindi words அதா நம்ம வந்து இப்போ இங்க ரைட் கார்னர்ல வந்து நான் கொடுத்திருக்கேன் சார்ட் இப்போ நம்ம அனில்னு சொல்லும்போது தமிழ்ல வந்து அனில் ஆனா இங்கிலீஷ்ல வந்து அது என்னது squirrel so it changes from language to language okay the core property of language then it is symbolic nature so idellame over to say community ku or region ku and mali they have a set of symbols to communicate okay next please communication the communication nama yen pesrom yen nama vandu pesrom எதுக்காக பேசணும் because you know communicationனாக்க உரையாடல்னு சொல்றோம் okay why do you do that இப்போ எனக்கு வந்து ஒரு intention இருக்கணும் இப்போ எனக்கு வந்து பசிக்குது அந்த ஒரு intention இருந்தா தான் நான் வந்து oppositeல இருக்குறவங்களுக்கு சொல்வேன் எனக்கு பசிக்குதுமா எனக்கு கொஞ்சம் பிஸ்கட் கொடுங்க ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு I will ask so communication is intended you know way of speaking or sharing of information communicationல வந்து உரையாடல்ல வந்து நம்ம knowledge gain பண்ணலாம் நம்மளோட emotion express பண்ணலாம் நம்மளோட you know whatever ideas இருக்கு அத வந்து share பண்ணலாம் அது எல்லாமே communication through தான் நம்ம வந்து செய்ய முடியும் communicationனாக்க உரையாடல் ஓகேங்களா so இந்த communication சொல்லும்போது அது வந்து எப்பவுமே one sided-ஆ இருக்காது அதுதான் நம்ம வந்து ரொம்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும் எனது கம்யூனிகேஷன் சொல்றது வந்து இட் இஸ் a two-way process. அதுல வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணி கம்யூனிகேஷன் ஷேர் பண்ணாதான் அது வந்து கம்யூனிகேஷன். இல்லனாக்க இப்போ ஒருத்தம்ல இப்போ நானே இருக்கேன், you know, I want to do speech therapy. நான் சும்மா குழந்தைகிட்ட what is this book, what is this pen, what is this, அவ்வளவுதான். சோ இதுல வந்து கம்யூனிகேஷன் இருக்கா? You know, I am not giving time to the child. And the kondikku vandu naan time kudukiradilla, and the konda solradhukku illa ama idu pen and the madri. I am not giving chance to communicate. I am only doing one way. Okay, in the communication vandu correct ah nadakano, uraiyadal konda pesano edu normala appadinaka they should understand nammaloda communication. அந்த கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். அந்த லாங்குவேஜ்ல வந்து வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் வந்து குழந்தைகள் ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே எப்போ கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் இருக்கணும் கேட்கறதுக்காக. அந்த அட்டென்ஷன் இருந்தா அவங்க வந்து கேட்டு அப்புறம் சரி ஓ அம்மா வந்து புக்குன்னு சொல்றாங்க, புக்குனாக்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க மென்டலா யோசிச்சு அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்க அம்மாக்கு புக்கு கொடு அப்படின்னாக்கா அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணும். நீங்க சொல்றது வந்து அட்டெண்ட் பண்ணும். அது அட்டெண்ட் பண்ண தட் இஸ் வாட் இஸ் சென்டர். இப்போ அட்டெண்ட் பண் சென்டர் வந்து சொல்றாங்க எனக்கு புக்கு வேணும், எனக்கு புக்கு தான். அது வந்து மெசேஜ். என்கோடிங்னாக்க குழந்தை வந்து என்ன கேட்கும், அம்மா சொல்றாங்க எனக்கு புக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது குழந்தை புரிஞ்சுக்கணும் புக்கு கேட்கறாங்களா நியூஸ் பேப்பர் கேட்கறாங்களா என்ன. தட் இஸ் வாட் இஸ் என்கோடிங். சேனல் அண்ட் ரிசீவர்னாக்க இப்போ நீங்க வந்து ஸ்பீச் யூஸ் பண்ணீங்க, ஸோ தட் இஸ் த சேனல். அந்த ஸ்பீச் குழந்தை கேட்டோடனே அது வந்து என்ன செய்யும், ஓகே அம்மா வந்து புக்கு தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கேட்கலாம் அம்மா இந்த புக்கா அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஃபீட்பேக். ஓகே, so communication aids in transformation of feeling thoughts from one person to other person. So we have to primary importance enna nama speech therapy. ninga ipo speech therapy ku varreenga kuda finally what do you expect? ninga sollunga konda vandu thana pesa maateengra, nama vandu pesa maateengra anthan solrom, but that is what you are expecting is konda vandu thana onnu இனிஷியேட் பண்ண மாட்டேங்கிறான், கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறான், நாங்க சொல்றத திருப்பி சொல்றான். அது வந்து நம்மளோட ஒரு கம்ப்ளைண்டா இருக்கும் இல்லையா? ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மெயின் பர்பஸ் என்னன்னாக்க கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னாக்க அதுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கணும். இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம ஸ்பீச் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ரைட்டிங் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், சைன் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். So this is what is the main difference between speech, language, communication. Seringla, so next slide please. idu vandu picture la naan kaamichirken. ipo idu vandu amma naaka amma vandu solluvaanga enakku book kudu. so kolanda vandu adha yosikkanum, yosichu apram word la sollitu adu vandu nama kekkonu adu nammalum adhe maadhiri understand pannittu adukku appropriate ana answer kudukonum. seringla, next please. ipo vandu why it is difficult? ninga solluvaanga naanga vandu evlo try pandrom solradhukku, child vandu imitate pandradhukaga solrom, but he is not able to do it. in the communication or conversation ku enna naaka first naan sonna maadhiri attention irukanum. enakku nama vandu attend pannala naaka enna agum, endha kaariyume page mattum kediyadu. இப்ப நீங்க வேற ஏதாவது டிராயிங் பண்றாங்களா, இல்லாட்டி குக்கிங் பண்றோமா, இல்லாட்டி வேற ஏதாவது வேலை பண்றோமா, அட்டென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் த சைல்ட் இஸ் நாட் அட்டெண்டிங் ஹி வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அட்டெண்ட் பண்ண பிறகு சைல்ட் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கே இது வந்து லேர்னிங் டு டிஸ்கிரிமினேட். என்ன சொன்னாங்க, புக்கு கேட்டாங்களா, இல்லாட்டி நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாங்களா. ஸோ வாட் எவர் குழந்தைக்கு கேட்குறதோ அதை வந்து குழந்தை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கு அப்புறம் என்னன்னாக்க இஃப் த சைல்ட் ஹேஸ் ஹிஸ் குட் லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரினாக்க த சைல்டு இஸ் ஏபிள் டு ரீகலெக்ட். இப்ப நீங்க சொல்லுவீங்க உனக்கு தண்ணி வேணுமா? So the child has to understand அம்மா என்ன கேக்குறாங்க, தண்ணி கேக்குறாங்களா இட்லி கேக்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. That is discrimination. அப்புறம் அவங்க மெமரி இதுல போயிட்டு இல்ல இல்ல அம்மா வந்து தண்ணி கேட்டாங்க. So the child will say எனக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. So the child has to comprehend, discriminate and then form. அவங்க வந்து ஒரு formation எனக்கு வேணும் வேண்டாம் அந்த பதில் கொடுக்கிறதுக்கு they have to plan, okay, mentally. So இவ்ளோ processல இருக்குறதுனால தான் sometimes children with autism, children with intellectual challenges, they have difficulty because அவங்களோட children with autism க்கு வந்து attention வந்து selective ஆ இருக்கும். While children with mental challenges, mental retardation, அவங்களுக்கு வந்து மெமரி வந்து இஷ்யூவா இருக்கும். அவங்களுக்கு வந்து லாங் டர்ம் மெமரி வந்து ரொம்ப ஷார்ட். அதனால அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சிம்பிள் சென்டென்ஸ் சொன்னாதான் புரியும். ஓகே, சோ we have to understand ஏ இந்த டிஃபிகல்ட்டி. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அது புரிஞ்சதுனாக்க அக்கார்டிங்லி நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் we have to understand கே கான்வர்சேஷனோ த சைல்ட் ஹஸ் டு ஸ்பீக்னாக்க என்னென்ன ப்ராசஸஸ் இன்வால்வ்ட். நம்ம சைல்டுக்கு வந்து அந்த என்ன கெபாசிட்டி இருக்கு எந்த கெபாசிட்டி இல்லை அது தெரிஞ்சதுனாக்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் ஸ்பீச் இஸ் நாட் ஒன்லி ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஸ்பீச் வந்து அந்த சவுண்ட்ஸை புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க மெமரியில ஸ்டோர் பண்ணி எப்பப்போ அவசியமோ அப்போ வந்து ரீகலெக்ட் பண்ணி அதை வந்து கரெக்டா யூஸ் பண்றது. ஸோ ஆல் தீஸ் ப்ராசஸஸ் ஆர் இன்வால்வ்ட். Okay, next slide please. So communication nu solradhu vandu asthivaram, whatever it is, nama vandu basically we will always feel illa avan vandu pesanum appdinu, but yen we are insisting avan pesanum, oru child vandu yen pesanum, adu vandu communication. So we have to understand. இப்ப நான் வந்து அந்த குழந்தைக்கு கம்யூனிகேஷன் நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு அஸ்திவாரம் ஃபார் எனி இது கம்யூனிகேஷன். ஓகே, இப்போ அந்த சைல்டு வந்து எந்த வயசு இருந்தாலுமே சைல்டு கேன் கம்யூனிகேட். அவங்களுக்கு பேச முடியலன்னா கூட அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. டூ யூ ஆல் அக்ரி? எனிபடி கேன் கிவ் மீ ஒன் எக்ஸாம்பிள்? குழந்தை பேச முடியல ஆனா அவன் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றான். எனிபடி கேன் யூ கிவ் மீ ஒன் எக்ஸாம்பிள்? நீங்க அன்மியூட் பண்ணி எனக்கு சொல்லலாம் ப்ளீஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களா? குழந்தை பேசல ஆனா he is trying to say something, he wants to communicate. யாராவது சொல்ல முடியுங்களா? மேடம் ஆக்ஷனால சொல்லுவாங்க மேடம். எஸ், சோ ஆக்ஷன் இருக்கணும். சில நேரம் வந்து ஆக்ஷனும் இல்லாம வெறும் பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ்னாக்கா இப்ப குழந்தை இருக்கு, குழந்தை வந்து he wants you to pick up அப்படின்னாக்கா குழந்தை என்ன செய்யும்? கையை வந்து தூக்கும் இல்லையா? so the child wants you to pick up, so child is communicating. என்ன வந்து பிக்கப் பண்ணுங்க, என்ன வந்து தூக்குங்க, என்ன மடியில உட்கார வைங்க, whatever it is. So it is not that child cannot communicate, ஆனா அந்த லாங்குவேஜ் இல்லைனாக்க என்ன ஆகும்? கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அவங்க எத்தனை சயின்ஸ் பண்ண முடியுமோ அந்த சயின்ஸ் வந்து லிமிட்டடா இருக்கும். ஓகே, ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். லாங்குவேஜ் ஃபெசிலிட்டேட் பண்ணால் அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து பெட்டர் அண்ட் பெட்டராக இருக்கும். பட் அதுக்காக திஸ் இஸ் த பேசிக் வாட் டு சே நீட் ஃபார் வாட் எவர் இட் இஸ். ஸ்பீச்சுக்கோ இருக்கட்டும் லாங்குவேஜ்க்கும் இருக்கட்டும், ஏன் நம்மளுக்கு லாங்குவேஜ் வேணும்? எனக்கு நான் வந்து கம்யூனிகேட் பண்ணோம். ஸ்பீச் எனக்கு எதுக்கு வேணும்? பிகாஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். ஓகே, ஸோ தீஸ் ஆர். இப்போ ஒரு குழந்தை வந்து கம்யூனிகேட் பண்ணலைனாக்கா நம்ம டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த குழந்தைக்கு வந்து பேச்சிலையோ இது லாங்குவேஜில் வந்து டிலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் வேஸ். பார்த்தீங்களா, திஸ் சைல்டு இஸ் ஆல்சோ கம்யூனிகேட்டிங் பை புஷிங். So it is not that avanga vandu communicate pandradilla, we have to identify their communication skills. Okay, So language is the predictor of child success later in school and in language. So நம்ம வந்து அவங்களோட பேஜ் மட்டும் இல்ல language also நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட vocabulary அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம். Next please. So these are some of the ways. நீங்க சொன்னீங்க இல்லையா அவங்க வந்து ஜாட பண்ணுவாங்க. So pointing is there, eye gaze is there, you know, இங்கேயும் pointing இருக்கு, facial expression இருக்கு, body language இருக்கு. So these are all the various ways child can communicate. Pesalana kuda they will be able to communicate, but that communication will be limited. Next please. So nama communication vandu vocal avum irukum, you know, non verbal nama munnala paathom, jada pandrathu, gesture pandrathu, adellame verbal vandu page. So initially namalukku theriyum oru vayasula konda baba ba da 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 and madri sollom, adukapram konda vandu nama biscuit periya vaartha irukku, you know, bikin solli kodupom. Seri unakku vandu, you know, saapadukku bella nama solluvom buwa venuma mammam venuma enna. So the child starts speaking, oru word solluvanga, combination of words, sentences. So idellame verbal communication. Next please. Communication வந்து பேச்சு மட்டும் கிடையாது, communication is multi modal. இப்போ நான் beginningல உங்களுக்கு வந்து fluency சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நான் உங்ககிட்ட communicate பண்ணும்போது இப்போ நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, you know, good morning, how are you, so I have to say good morning அப்படினு சொல்லிட்டு அதுக்கு பதிலா if I say good morning, என்னோட facial expression பாத்தீங்களா, there was no expression. என்னோட டோன் எப்படி இருந்தது, டோன்ல வந்து ஏதாவது எமோஷன் இருந்ததா, you know, good morning, no emotion, no facial expression. அந்த மாதிரி why we say communication is multimodal நாக்க நம்ம நார்மலா பேசும்போது we are not only using speech, நம்ம வந்து facial expression யூஸ் பண்ணுவோம், body language யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து eye gaze யூஸ் பண்ணுவோம். அந்த கான்டெக்ஸ்ட் பொறுத்து we use all these things. வெறும் பேஜ் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏனோ நீங்க வந்து கவனிச்சு பார்க்கலாம், நீங்க பேசும்போது are you only using speech? No, you use body language, you use your eye expression, facial expression எல்லாமே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க see you the expression are different in each child. Ipa in the child is focusing on teaching, in the child vandu, you know, looking enna correct ah pannirukena illiyana and the expectancy, in the child vandu aachariyama paakra madri irukku. So while communicating also we have so many things together. Okay, inge vandu avanga sign language use pandranga, but அவங்களோட பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பாத்தீங்களா. ஸோ இட் இஸ் அ மல்டி மோடல். அதே மாதிரி இங்கே கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க எவ்ரி சைல்ட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன். அதுல வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்பவே இன்னும் ஆச்சரியமா இருக்கு, ஒரு குழந்தை வந்து ஏதோ இன்னும் கேள்விக்குறி இருக்கிற மாதிரி இருக்கு இந்த குழந்தை ஃபேஸ் பார்த்தோம்னாக்க. ஸோ இட் இஸ் அ மல்டி மோடல், இட் இஸ் நாட் ஒன்லி ஸ்பீச். நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா கூட இத்தனை பேர் இருக்காங்க, பட் இஃப் யூ see everybody's reaction is different. Okay, so இப்போ இவர் பேசுறவங்க கூட if you see அவங்களோட body language, அவங்களோட இது we can see that it is not only speech, it is multimodal. நம்ம வந்து body language யூஸ் பண்ணுவோம், facial expression யூஸ் பண்ணுவோம், voice யூஸ் பண்ணுவோம், speech யூஸ் பண்ணுவோம். so நம்ம நம்ம குழந்தை கூட பேசும்போது கூட we have to use normal speech with all the routine. எப்படி நம்ம மற்ற குழந்தை கூட பேசுறோமோ அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கூட see we expect book சொல்லணும்னாக்க book தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. சில நேரம் வந்து child can use something else, but அந்த டைம்ல அக்செப்ட் பண்ணிட்டு later on we can tell them okay, that was good, நீ காமிச்சே but you have to also tell அப்படினு சொல்லிட்டு. so we have to accept different modes of communication also from a child. next please. இப்போ இதே இதுல பாருங்க. சோ யூ கேன் see from over இன்டிவிஜுவலையும் பாத்தீங்கன்னாக்க யூ கேன் டெல் அவங்கவுங்க மனசுல என்ன இருக்கு. இவங்க பாக்குறத பார்த்து நீங்க என்ன நினைப்பீங்க, ஏன்னா கிரிட்டிக்கலா யோசிச்சுட்டு இருக்காங்க, இவங்க கரெக்டா சொல்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஷன் என்ன, ரெண்டு பேருமே ஏதோ டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ற மாதிரி கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க வாக்குவாதம் இருக்கிற மாதிரி தோணுது இல்லையா. பிகாஸ் ஆஃப் தேர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஹேண்டோட பொசிஷன், அவங்களோட ஐ, அதெல்லாமே. ஸோ ஆல்வேஸ் we should encourage multimodal communication. சரிங்களா, next please. So communication வந்து நம்மளோட சொசைட்டில ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தட் இஸ் உரையாடல், அப்ரோப்ரியேட் உரையாடல். இப்ப குழந்தைக்கு வந்து தண்ணி வேணும்னாக்க குழந்தை should say அம்மா தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த இது ஃபுல் பார்ட்டிசிபேஷன். அதர்வைஸ் என்ன ஆகுதுனாக்க நம்ம டைம் டு டைம் எல்லாமே கொடுத்தோம்னாக்க சைல்டுக்கு வந்து அந்த கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஓகே, வி ஹவ் டு கிவ் தெம் சாய்ஸ். ஸோ தட் இஸ் வெரி ஃபார் ஃபுல் பார்ட்டிசிபேஷன். நம்ம கோலே அதுதான். தெரப்பிக்கு நீங்க ஏன் கூட்டிட்டு வரீங்க, ஏன்னாக்க குழந்தை வந்து மற்றவங்க கூட பேசணும், மற்றவங்க கூட இனிஷியேட் பண்ணி இது பண்ணணும். தட் இஸ் அவர் மெயின் கோல் ஃபார் தெரப்பி. ஸோ அவங்களுக்கு வந்து வி ஹவ் டு ப்ரொவைட் சான்ஸ். ஓகே, லாங்குவேஜ் ப்ரொவைட்ஸ் த மெயின் மெத்தட் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் அண்ட் மெயின்டைனிங் சோஷியல் ரிலேஷன்ஷிப். லாங்குவேஜ்னாக்க நான் சொன்ன மாதிரி வேர்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணி தே கேன் மெயின்டைன். லாங்குவேஜ் இஸ் த பிரின்சிபல் மீன்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் பிஹேவியர் and central to the normal acquisition of many cognitive நாக்க நம்ம வந்து problem solving ன்னு சொல்றோம், இன்னும் நம்ம வந்து intelligence ன்னு சொல்றோம். so intelligence அது எல்லாமே அதுக்காக even language and also குழந்தை வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போறானாக்க literacy skill காகவும் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். next please. so நம்ம வந்து எப்படி லாங்குவேஜ் டெவலப் பண்ணலாம், we will come to the main thing. நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. ஓகே, எனக்கு மேடம் அவங்க எல்லாம் தெரப்பி, நீங்க நிறைய பேர் 1 yearக்கு மேல கூட தெரப்பிக்கு வந்துட்டு இருக்கலாம். ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து ஐ கான்டாக்ட் யூஸ் பண்ணணும், நம்ம வந்து மாடலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் நீங்க பார்த்தீங்கன்னாக்க நம்ம எப்பவுமே கம்யூனிகேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் த சைல்ட் ஷுட் பி ஏபிள் டு see. அதுவும் இது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். அந்த ஆப்ஜெக்டை பத்தி நம்ம பேசுறோம்னா அந்த குழந்தைக்கு இப்போ ஐ கான்டாக்ட்னாக்க என்னது, நான் தம்பி இது பாருன்னு சொன்னா தம்பி இது பாரு இது என்னதுனாக்க ஃபுல் அந்த 10 seconds ஃபுல்லுமே குழந்தை வந்து பார்க்க மாட்டாங்க, நம்மளும் பார்க்க மாட்டோம். இப்ப நம்ம சொல்லுவோம் இது பாரு அப்படின்னாக்க இது பாருன்னு சொல்லும் போது we will see, then we listen என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. so eye contact doesn't mean வந்து நம்ம பேசுற அந்த 30 நிமிஷமோ குழந்தை வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கணும் இல்ல. it will depend on நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்றோம், அந்த ஆக்டிவிட்டியை குழந்தை வந்து ஃபாலோ பண்ணிடுறானா through eye contact. does the child track the movement? that is very important. okay, so ஆனா அந்த eye movement child should be able to see. எனக்கு நம்ம வந்து மாடலிங்கும் பண்றோம் அந்த பொருள், இது பார்ப்பா இது என்னது பென் தெரியுதா, if I say this is pen அப்படின்னாக்க அந்த குழந்தை வந்து பென் பார்க்க முடியணும். அதே மாதிரி நான் கொஞ்சம் சைட்ல வச்சா நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அதுவும் they can see. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து வெறும் உட்காந்து சொல்றது கிடையாது. there are so many opportunities to give model. அது வந்து நம்ம வெளியில போகும்போது கூட if you see something on the road, in the mall, வெளியில எங்கேயாவது போகும்போது we can always show immediately and tell them. or இப்பெல்லாம் ரொம்பவே ஈஸியா போச்சு. we can tell the child பாத்தியா சூரியன் எவ்வளவு நல்ல சிகப்பா இருக்குன்னு நீங்க வந்து உங்க மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு நீங்க later on வீட்டுக்கு வந்த பிறகு கூட அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். so these days mobiles have become a very good இது for normal communication option காக. okay, இதுவும் அதே மாதிரி. so the interaction should be there. okay, Next, please. So, நம்ம language, speech, அதெல்லாம் மாடல்னு சொல்றோம். மாடல் எதுக்காக கொடுக்கிறோம்? நம்ம வந்து புக்னு சொல்லும்போது அந்த புக்கு ஆப்ஜெக்ட் இருந்தது. அத பத்தி நம்ம அந்த வார்த்தையும் சொல்றோம். ஓகே, இது வந்து புக். இதை என்ன சொல்லலாம்? இதை வந்து புக்னு சொல்லலாம். புக் நம்ம என்ன பண்ணலாம்? புக்கு புக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க the child picks up the language. So நம்ம வந்து various experiences கொடுக்கணும். இங்க வந்து நான் நிறைய கேம்ஸ் தான் கொடுத்துட்டேன். பட் வீட்ல கூட எவ்வளவோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து we can involve the child. நீங்க வந்து தனியா அதுக்குன்னு language இது பண்ணி சொல்லி கொடுக்கணும்னு கிடையாது. As the child grows, yes, நம்ம வந்து புக்ஸை வச்சு பிக்சர்ஸ் வச்சு சொல்லி கொடுக்கணும். பட் இனிஷியலி நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாக்கா அது வந்து இமிட்டேஷன். தம்பி புக் சொல்லு, தம்பி புக் சொல்லிட்டான், வெரி குட். பட் நீங்க எவ்ரி டைம் நீங்க வந்து அது சொன்னாதான் குழந்தை சொல்றானாக்க he has not learned. ஓகே, ஸோ பியாண்ட் இமிட்டேஷன் we have to go. அதுதான் நம்ம வந்து எப்படின்னாக்க இப்போ டெய்லி ருட்டீன்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க அது வந்து they start anticipating. Next இதுல காமிக்கிறேன் நானு. Next slide please. So speech and language development should focus on functional communication. Functional communication ஆக இப்போ நீங்க வந்து you think back. நீங்களே எப்படி வந்து சின்னவங்களா இருக்கும்போது ஆனா அவனா எல்லாம் கத்துக்கிட்டீங்க. We also நம்மளுக்கு வந்து புக்ஸ் காமிச்சாங்க. நிறைய பேர் ஆப்ஜெக்ட்ஸ் கூட வைக்கல. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஆத்திச்சூடி அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம வந்து தமிழ் வார்த்தைகள் அதெல்லாம் கத்துக்கிட்டோம். இங்கிலீஷ்ல வந்து we say A for apple, B for ball, C for cat அப்படின்னு சொல்லிட்டு. So what we do, நம்ம என்ன பண்ணோம்? We were using pictures. அதுக்கு முன்னால சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இதோ இது என்னது? நாய்க்குட்டி. நாய்க்குட்டி எப்படி சொன்னோம்? போ 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 அப்படின்னு சொல்லிட்டு. So what we do, we have used imitation, we have used pictures, we have used objects. அப்ப ஏன் we should not be using more and more with these children? Okay, so naturally how we learn language, அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து நம்ம language input கொடுக்கணும். பட் இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுனாக்க we have to give more number of trials because they have processing difficulty. Okay, so we can functional communication நாக்க அன்றாட வாட் ரூட்டீன்ஸ்க்கு என்னென்ன language அவசியமோ பேச்சு அவசியமோ அது வந்து நம்ம சொல்லி கொடுக்கிறது வந்து functional communication. So you can use gestures, you can use pictures, you can use words எல்லாமே. அதே மாதிரி கூடவே கொஞ்சம் குழந்தை பெரியவான பிறகுதான் we can do the speech correction. Initially நம்ம வந்து எவ்வளவு language increase பண்ண முடியுமோ அவ்வளவு language increase பண்ணோம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து correction பண்ண முடியும். கரெக்ஷன் ஏன் பண்றோம்னாக்க அவங்க சொல்றது வந்து மத்தவங்களுக்கு தெளிவா புரியுதா இல்லையா. இன்டெலிஜிபிலிட்டினாக்க என்னது? தெளிவு. தெளிவா கிளியரா புரியுதா என்னன்னு சொல்லிட்டு. லாங்குவேஜ்ன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்ற வார்த்தை வந்து குழந்தை புரிஞ்சுக்கணும். காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவ் லாங்குவேஜ்ன்னு சொல்லலாம். சில நேரம் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். சரி, என் குழந்தைக்கு அது வந்து புரியாது தெரியாது அப்படின்னு. பட் நம்ம வந்து இன்க்ரீஸ் அவங்களோட காம்ப்ரிஹென்சிவ் லாங்குவேஜ். அவங்களோட காம்ப்ரிஹென்சிவ் லாங்குவேஜ் வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னாக்க நிறைய செட் ஆஃப் வொகாபுலரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த வொகாபுலரியை நம்ம வந்து ஆக்டிவிட்டி செய்யும் போது அதை வந்து இன்கார்பரேட் பண்ணோம். ஓகே, எக்ஸ்பிரஷன்னாக்க சொல்றது, ஓகே ரிப்ளை பண்றது, அது வந்து எக்ஸ்பிரஷன். ஆர் ஸ்பான்டேனியஸா யாரும் சொல்லாமே சடனா வந்து அம்மா எனக்கு இது வேணும், தட் இஸ் a spontaneous speech. So that is also expression. ஆட்டோமேட்டிக்கா வந்து சைல்டு மற்ற குழந்தை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து எக்ஸ்பிரஷன். எந்த அளவுக்கு வரணும்னாக்க ஸ்பான்டேனியஸ் லெவலுக்கு வரணும். வொகாபுலரி பில்டிங் அண்ட் டெவலப்பிங் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்னாக்க கிராமர். through communication, play and reading. So in the mood activity, we incorporate panno nammaloda therapy lanaka automatically avangaloda language increase aagum, comprehension increase aagum, konja imitation skills increase aagum. So next please. So ஒரு டெக்னிக் வந்து நேச்சுரலிஸ்டிக். நேச்சுரலிஸ்டிக்னாக்க நீங்க வந்து ஒரு கோல் பண்ணிக்கணும். இன்னைக்கு வந்து I am going to teach ஒரு ரெண்டு சென்டென்ஸ் குழந்தைக்கு வீட்ல நம்ம என்ன ஆக்டிவிட்டி ஆறதோ. இப்போ நீங்க வந்து தோசை சுடுறீங்கனாக்க கூப்பிட்டு தம்பி இங்க வாப்பா தம்பி see அம்மா என்ன பண்றாங்க தோசை சுடுறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் அந்த என்ன சொல்றது தோசை கல்லு இல்ல தோசை கரண்டி கீழே விழுந்துருது. சோ நம்ம என்ன சொல்லுவோம் அச்சோ பாரு இது கீழே விழுந்துருச்சு கொஞ்சம் அம்மாக்கு எடுத்து கொடு தோசை கரண்டி எடுத்து கொடு கொஞ்சம் பத்திரமா தோசை கரண்டி சூடா இருக்கும். சோ தட் இஸ் a naturalistic இது ஆர் இன்சிடென்டல் டீச்சிங்னு சொல்லுவாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிகினிங்ல வந்து ருட்டீன்ல அந்தந்த லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னாக்க அது நடக்கும்போது அவங்க பார்த்தாங்கனாக்க ஞாபகம் இருக்கும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க சில நேரம் இன்னும் நீங்க வந்து எந்த இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப மனசுல பதிஞ்சிருக்கு அது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது வந்து நம்ம எப்பவுமே மறக்க முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு நம்ம சும்மா புக்ஸ் வச்சு ஆப்ஜெக்ட் வச்சு சொல்லி கொடுத்தோம்னாக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இன்வால்வ் டேக் ருட்டீன் ஆக்டிவிட்டி அதுல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்து இது பண்ணோம் சரிங்களா. அந்த நேச்சுரலிஸ்டிக் அப்போ நம்ம வொகாபுலரி சொல்லும் போது மாடலிங் மாடலிங்னாக்க குழந்தை வந்து ஏன்னா சொல்லுது தோசைக்கு பதிலா ஓசை அப்படின்னு உடனே நம்ம சொல்லுவோம் ஓ தோசையா ஓகே சொல்லுப்பா இன்னொரு தடவை தோசை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஆர் கிவிங் மாடலிங். அடுத்த தடவை நம்ம என்ன சொல்லுவோம் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லணும் தோ 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 தோசை. சோ அது வந்து ப்ராம்ப்டிங் ஓகே அதுக்கு வந்து ஊக்குவித்தல் அது வந்து வேர்பலா இருக்கும். இல்லாட்டி நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லணும் இது வந்து வேர்பல் ஏன்னா நான் வேர்பல் நம்ம வந்து சைன் பண்ணிட்டு சொல்றோம் ரவுண்டா இது வந்து தோசை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராம்ப்டிங் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ரீகாஸ்ட். ரீகாஸ்ட்னாக்க நம்ம வந்து இப்போ குழந்தை சொல்லுது ஏன்னோ தோசை ஓசை. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் தோசை. அது வந்து ரீகாஸ்ட் குழந்தை சொல்றத வந்து நம்ம திருப்பி சொல்லி கரெக்டான ஃபார்ம்ல சொல்லி சொல்றது வந்து ரீகாஸ்ட் ஓகே. அண்ட் சைல்ட்ஸ் அட்ரன்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டட். எக்ஸ்பேண்டட்னாக்க இப்போ சைல்டு வந்து வெறும் ஓசைன்னு சொல்லுதுன்னா சொல்றாங்கனாக்க நம்ம என்ன சொல்லுவோம் தம்பி குட் வெரி குட் இது வந்து ஓசை இல்ல தோசை பாத்தியா தோசை எப்படி இருக்கு ரவுண்டா இருக்கு. சோ நான் என்ன பண்ணிருக்கேன் லாங்குவேஜ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். குழந்தை சொன்னது வந்து ஓசை நான் அது வந்து தோசைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னாக்க இது வந்து ரவுண்டா இருக்கு இது சூடா இருக்கு. ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஓகே இந்த கிராமட்டிக்கலி கரெக்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பிளீஸ். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து விஷுவல் கியூஸ் வந்து ஜாஸ்தி கொடுக்கணும். விஷுவல் கியூஸ் ஏன் ஜாஸ்தி கொடுக்கணும்னாக்க சிலவங்களுக்கு வந்து ஹியரிங் ஹியரிங் லாஸ் மட்டும் இருக்கணும்னு கிடையாது ஹியரிங் ப்ராசஸிங் கூட. ஹியரிங் ப்ராசஸிங்னாக்க என்னது நம்ம சொல்ற இப்போ சிலவங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாக்கியம் சொன்னாங்கனாக்க என்ன ஆகும் நீங்க சொல்லுவீங்க இல்லையா கொஞ்சம் நிறுத்தி சொல்லுப்பா என்ன இவ்வளவு அவசரமா மடமடன்னு ஏதோ சொல்லிட்டு போற கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லு. ஏன் நம்ம அது சொல்றோம்னாக்க நம்மளுக்கு வந்து அவங்க சொன்னது புரியல. ஸோ அது வந்து ஆடிட்டரி ப்ராசஸிங் ஓகே. ஸோ அது சப்ளிமெண்டா இருக்கும் விஷுவல் இது இருந்ததுனாக்க நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம இதை பத்தி தான் பேசுறோம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. விஷுவல் கியூஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது நம்ம சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இந்த விஷுவல் ஷெடியூல பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். எனக்கு மேடம் சொன்னாங்க நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஆட்டிசம் இருக்கு So அந்த குழந்தைகளுக்கு visual schedules are very very useful. Okay, pacing boards. அடுத்து next please. Career phrases. Career phrases நாக்க என்னது? நம்ம ஏதாவது கொடுத்தா நாக்க pen, book, glass அப்படினு சொல்ல கூடாது. இது pen, இது glass, இது இது அப்படினு. So இது அப்படினு சொல்லும்போது அது வந்து career phrase. அப்பதான் குழந்தைக்கு வந்து புரியும். நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை சேர்த்து சொல்லணும். நம்ம வந்து சிம்பிள் வாக்கியத்துல சொல்லணும். வெறும் one word வந்து சொல்ல கூடாது. Okay, use career phrases to promote multi word phrases. Expansion of single word utterance to multi word utterance, increase length of utterance to phrases. இப்போ வந்து already the child says ஒரு 10-15 words வந்து சொல்றாங்க. ஆனா இப்போ அந்த 10-15 words வந்து எந்த மாதிரி வார்த்தைகள்னு நீங்க வந்து நோட் பண்ணணும். see எல்லாமே வந்து nouns இருந்தது, எல்லாமே nouns இருந்ததுனாக்க என்னது? nounsனாக்க அம்மா, அப்பா, தண்ணி, இட்லி, தோசை, பென், கிளாஸ். அப்ப அது வந்து சேர்த்து நம்ம வந்து ஒரு வாக்கியமோ ஃப்ரேஸோ செய்ய முடியாது. சோ அந்த வொகாபுலரியில வந்து சில ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கணும், சில வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க ஒரு வார்த்தையில இருந்து ரெண்டு வார்த்தைக்கு போக முடியும், ரெண்டுல இருந்து மூணு வார்த்தைக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். மிரர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்னாக்க நம்ம இன்னும் பேச்சுன்னு சொல்லும்போது அந்த இமிட்டேஷன் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணும்போது சைல்ட் ஷுட் கெட் இன்னும் அந்த ஃபீட்பேக். அதுக்காக கட்டாயம் மிரர் இருக்கணும். அதுவும் சில்ட்ரன் வித் ஆட்டிசம்ல வந்து மிரர் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து செல்ஃப் ஸ்டிமுலேட்டரி பிஹேவியர் பண்ணாங்கனாக்கா அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் அவங்க வந்து சில நேரம் அந்த எக்கோலியா ரெடியூஸ் பண்றதுக்காக சர்டன் இது பண்ற இமிட்டேஷன் இதுக்கு வந்து மிரர் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். வொகாபுலரி நான் சொன்ன மாதிரி உங்களோட வொகாபுலரி வந்து நீங்க ஒரு 10 வார்த்தை சொல்லி கொடுத்தாலும் அதுல வந்து சில வேர்ப்ஸ் இருக்கணும், சில நவுன்ஸ் இருக்கணும், சில அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணீங்கன்னாக்க தான் நம்ம வந்து லேட்ரான் அந்த ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரேஸ் லெவலுக்கு போகலாம், ஒரு சென்டென்ஸ் லெவலுக்கு போகலாம். ஓகே, ஆனா இதை வந்து நம்ம எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணலாம்? நீங்க வந்து கேம்ஸ், கேம்ஸ்னாக்க வந்து நம்ம பெரிய கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் கிடையாது. சின்ன ஒரு இன்னும் இந்த பாத்ரூம் ஒரு வாட்டர் பக்கெட் இருந்தா கூட அதுலயே we can have so many games. So but yeah, we have to imagine. Okay, but through play நம்ம ஏன் சொல்றோம்னாக்க they get the experience. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க சொல்லலாம் ஐயோ என்னோட குழந்தைக்கு வந்து செரிபிரல் பால்சி, he cannot move the hands and all, அப்ப எப்படி நாங்க ப்ளே பண்றது அப்படினு சொல்லிட்டு. so we can give a supported this thing so that the child, இப்ப பிடின்னு சொன்னாக்க நம்ம அந்த posture வச்சா child will understand பிடின்னு சொல்லிட்டு. so we have to initially give that. but நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தானாக்க தான் அந்த குழந்தைக்கு தெரியும். ஓகே, கையை வந்து நீட்டு, நீட்டுனாக்க என்னது? நம்ம சும்மா பிக்சர்ல நீட்டுன்னு காமிக்க முடியாது. இன்னும் இதுல கை நீட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் குழந்தைக்கு புரியாது. ஸோ நீங்க வந்து அதை செஞ்சு காமிச்சாதான் குழந்தைக்கு வந்து அது புரியும். ஸோ தட் இஸ் வை பிளே ஆர் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ளீஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லுவீங்க மேடம் இப்படி எல்லாம் இத்தனை ஆக்டிவிட்டி செய்ய சொல்றாங்கன்னு. பட் நீங்க டெய்லி பாத்தீங்கன்னாக்க அதுல எத்தனையோ ருட்டீன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம எடுத்துட்டானாக்க மார்னிங்ல வந்து வேக்கப் டைம் இருக்கு, தென் பேதிங் டைம் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட், பிளே, லஞ்ச், நேப், ஷாப்பிங், டின்னர், ஃபேமிலி டைம், பெட் டைம். நம்ம இதுல வந்து பெட் டைம் கிடையாது, பட் சில இதுல வந்து வெஸ்டர்ன் இதுல உண்டு. வை நீங்க வந்து நினைக்கலாம் இதுல வேக்கப் டைம்ல என்ன இருக்கு, இன்னும் இல்லாட்டி பேதிங் டைம்ல என்ன இருக்கு? இப்ப நீங்க பேதிங் சொன்னா நீங்க யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா பேதிங்ல எத்தனை ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு? கேன் எனி ஒன் ஆஃப் யூ மியூட் அண்ட் டெல் மீ பேதிங்ல எத்தனை ஆக்டிவிட்டிஸ் இருக்கு? பேதிங்ல எத்தனை ஆக்டிவிட்டிஸ் இருக்கு? இல்லாட்டி அது ஒரே ஆக்டிவிட்டி தானா? குளிக்கிறது நம்ம குளின்னு சொன்னாக்க குளிக்கிறதுல ஒரு ஆக்டிவிட்டியா? யாராவது சொல்ல முடியுங்களா? bathing time குளிக்கிறது அது வந்து ஒரே ஒரு ஆக்டிவிட்டியா? அது சீரிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியா? மேம் bathingன்றது ஒரு சீரிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி எடுப்போம், தண்ணி அவங்க மேல ஊத்துவோம், அப்ப அத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த தண்ணில கொஞ்சம் விளையாடுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சோப் போடுவோம், அப்ப அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் குழந்தைக்கு இப்ப சோப் போடுறோம், பாப்பாக்கு சோப் போடுறோம், அப்புறம் அந்த சோப்ல அவங்க பபிள் விடுவாங்க. எஸ், சோ இது யா எல்லா நான் காமிச்ச எல்லா ஆக்டிவிட்டியுமே ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. அதுல என்ன ஆகும்னாக்க நம்ம இனிஷியலி ஒரு 2-3 ஸ்டெப் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். எனக்கு இதுல என்ன ஆகும்னாக்க நம்ம சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கும்போது சைல்டு வந்து ஆன்டிசிபேட் பண்ணுவோம். இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி நிரப்புவோம் பக்கெட்ல, அதுக்கப்புறம் மக்கு போட்டு தண்ணி ஊற்றுவோம், தென் சோப்பு, அதுக்கப்புறம் நம்ம வந்து துடைக்கிறது அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது? இப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு சோப்பு இல்லாம துண்டை எடுத்தோம்னாக்க அந்த குழந்தை சொல்லணும், ஐயோ அப்பா மறந்துட்டாங்க சோப்பு போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து நீங்க என்ன கொடுத்தீங்க? சைல்டுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? பிகாஸ் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபர்ஸ்ட் தண்ணி நிரப்பிட்டு அப்புறம் மக்கால தண்ணி ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் சோப்பு தேய்ப்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திட்டு தென் நம்ம வந்து துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. அதுல வந்து நீங்க ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணீங்கன்னாக்க குழந்தை என்ன பண்ணும்? இட் வில் டெல், அச்சோ இன்னைக்கு அப்பா மறந்துட்டாங்க, ஆர் த சைல்ட் வில் சே இல்ல இல்ல சோப்பு கொடுங்க, துண்டு கொடுங்க, வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த routines are very good activities for experience as well as language building. அதுல வந்து you can create opportunity by நீங்க வந்து தப்பா இப்போ மக்கால தண்ணி எடுக்கிறீங்கனாக்க மக்க வந்து இன்னும் உல்டாவா பிடிச்சிட்டு இது பண்ணீங்கனாக்க தட் குழந்தை வந்து can smile also, இல்ல இல்ல அப்படி இல்லை, இப்படிதான் நீங்க வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. So there are so many things we can do in that, but we have to be creative. So language therapy இதுக்கு வந்து நம்ம தனியா உட்கார்ந்து சொல்லி கொடுக்கணும்னு கிடையாது. பட் we have to know, okay, these are all the, you know, so many activities are there in a child's life, in our daily life. அதே நம்ம வந்து கொஞ்சம் ருட்டீனா இது பண்ணோம்னாக்க டெய்லி அதுக்கு வந்து ஒரு நியூ வார்த்தை கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எனக்கு ஒரு தடவை குளிக்கும் போது என்ன ஆகும், அந்த மக் வந்து கீழே விழுந்துரும், என்ன சொல்லுவோம், அச்சோ மக் விழுந்துருச்சு, இப்போ வேற ஏதாவது இன்னும் இன்சிடென்ட்டா ஏதாவது நடந்ததுனாக்க we can talk about that, அந்த ஸ்டூல் வந்து இதாயிருச்சு. ஸோ இட் கிவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, நேச்சுரலிஸ்டிக் அப்ரோச் ஆர் இன்சிடென்டல் அப்ரோச் அந்த மாதிரி. ஸோ தேர் ஆர் சோ மெனி ஆக்டிவிட்டிஸ் யூ ஷுட் சே எப்படி நம்ம வந்து அதை வந்து ருட்டீன். அதுல அந்த சீக்வன்ஸ் வந்து குழந்தைகளுடைய ஏஜ் பொறுத்து இருக்கு. இப்போ 3 வயசுனாக்க நீங்க 5-6 சீக்வன்ஸ் வைக்க முடியாது. சைல்ட் கேன் நாட் ரிமெம்பர். If the child is, you know, 8 years or something, you can have or 5 sequence on the madri vechikalam. So you plan accordingly and you can have it. Okay, so these are all lot of opportunity for the child to take, and you have a goal. Okay, inniki vandu inda activity la irundhu naan at least or new 2 new word child will understand and try to use on the madri. Okay, next slide please. So ye vandu we said for children with autism neenga vandu visual strategy jaasti use pannum. Ipo naan unga kitta pesiittu irukken illaya, naan and sentence mudinjone enna agum, naan I am telling by visual strategy, naan adu utter pannona mudinjiruchu. But neenga vandu inda PPT irukiradunalla enna agum, ungalku vandu naan enna sonnenna nyabam irukum இல்லையா? ஸோ இந்த ரிட்டன் வேர்ட்ஸ் ஆர் த விஷுவல் ஸ்டிமுலை வந்து பெர்மனண்டா கான்கிரீட்டா அந்த குழந்தைக்கு வந்து தெரியுது. ஆனா சவுண்ட் வந்து குழந்தைக்கு வந்து கேட்க தான் முடியும். அது நம்ம உச்சரிக்க முடிஞ்சிடும். ஓகே, வைல் இந்த விஷுவல் ஸ்ட்ராட்டஜி வந்து அங்கேயே அப்படியே கான்கிரீட்டா இருக்கும். ஸோ அந்த சைல்டுக்கு டவுட் இருந்தா, கன்ஃபியூஷன் இருந்தா கூட the child can go back to it. That is why you have to use lot of. Adun they say, nariya research ellam sollirukanga that children with autism they learn better with visual strategies. Visual strategies nalla avanga vandu konjam easy ah language adella pick up பண்ணுவாங்க. So அவங்களுக்கு poor auditory processing இருக்கும். சிலங்களுக்கு வந்து delayed information processing. நம்ம சொன்ன பிறகு ஒரு 2-3 தடவை சொன்னாதான் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. So that is delayed information processing. Problem with working memory. Working memory அது ஏனாக்க இப்ப குழந்தை வந்து நம்ம சொல்லும்போது the child is distracted, hyperactive. So the child cannot, you know, அதுல வந்து working memory ல problem வந்துரும். Then difficulty organizing information. இப்ப நீங்க வந்து ரெண்டு தம்பி அங்க போய் புக் எடுத்துட்டு வா, போய் புக் எடுத்துட்டு வா அப்படின்னு ரெண்டு கமாண்ட் கொடுத்தோம்னாக்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியிறதுக்கு கஷ்டமா இருக்கும். தட் இஸ் ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன். என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அடுத்தது என்ன சொன்னாங்க, அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். தென் விஷுவல் இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் கான்கிரீட், லிட்ரல் அண்ட் கிளியர். So நம்ம வந்து பிக்சராவோ ஆப்ஜெக்டாவோ யூஸ் பண்ணனாக்க the child can focus on that better. It is very clear. Many children with autism spectrum disorders are visual learners, thinking in pictures. For non verbal children, pictures can be a communication tool. Okay, இது communication tool நாக்க initially நம்ம சொன்ன மாதிரி குழந்தை வந்து ஜாட பண்ணுவாங்க, ஜெஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா we are using pictures. ஒரு அட்வான்டேஜ் பிக்சர் இது என்னன்னாக்க இப்போ சைல்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து நார்மல், பட் பேச முடியல பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸிங், the child is non verbal. ஸோ நம்ம இந்த கம்யூனிகேஷன் போர்டுன்னு யூஸ் பண்ணும்போது என்னாகும், they try to learn the words, they try to learn the alphabets and the எல்லாமே. So to go next step, it is easier when we use this communication books and pictures and all that. Next thing. So children with disability, visuals provide clarity and predictability. Ipo predictability ye namalku vandu school la time table kudukranga, office la ye namalku vandu work schedule kudukranga. You know, office la kuda nama pononaka suddenly nama boss vandu இங்க வந்து இப்ப இது பண்ணுங்கன்னு சொன்னாங்கனாக்க we get little disturbed. எனக்கு நம்மளோட routine இருக்கும், நம்ம வந்து இது முடிச்சு இது பண்ணனும் இது பண்ணனும் அப்படினா suddenly நம்ம routineல வந்து ஏதாவது changes வந்ததுனாக்க we are not able to, you know, move easily into the next change. So இந்த மாதிரி visual இது இருந்ததுனாக்க அவங்களுக்கு வந்து follow பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். first நான் இது பண்ணனும், அதுக்கு அப்புறம் இது பண்ணனும். இப்போ ஒரு activity பண்ணனும்னா கூட first வந்து பெயிண்டிங் பண்ணனும்னாக்க first நான் அந்த கபர்டுக்கு போணும், இந்த பாக்ஸ்ல இருந்து பெயிண்ட் எடுக்கணும், இங்க வந்து பெயிண்ட் பண்ணனும், பெயிண்ட் பண்ணிட்டு பிரஷ் கழுவணும். சோ அந்த இது சீக்வென்ஸ் நம்ம கொடுத்தோம்னாக்க they will be able to follow easily. Help communication, expectation and consequences. Expectationனாக்க அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரியும் first 8 to 9 idu nan pannu, 9 to 10 idu pannu, whatever it is. So they have a sequence and expectations. Helps the child communicate needs and wants. Kondik vandu communicate pannuna kuda visuals irundadunaka konja easy ah irukum. It reduces anxiety and behavior problem. Adu da very very important. Namalla nenipom, you know, konda romba adam pidikira appdin solluvom. We try to, you know, correct the child, but we have not gone to the root cause. ஏ அந்த குழந்தை வந்து அடம் பிடிக்கிறது, you know, நம்ம வந்து சொல்லுவோம் இல்ல அடம் பிடிக்கிறான், ஏ அடம் பிடிக்கிறான் நம்ம வந்து தெரியணும். அப்போ next time what we can do, we can avoid that. எனக்கு சில இது வந்து அது ஹாபிட் மாதிரி ஆயிரும். இப்போ இனிஷியலி we can't say அவங்களுக்கு அதெல்லாம் புரியுமா என்னன்னு சொல்லிட்டு first day நீங்க வந்து இன்னும் ஒரு டாய் வச்சு விளையாடுறீங்க, சடன்லா நீங்க அதை எடுத்துட்டீங்கனாக்க the child may throw temper tantrums. But நம்ம வந்து அது கவனிக்கலனாக்க நம்ம என்ன செய்வோம், அந்த குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கும், இல்லாட்டி உருளும் பெருளும் எல்லாமே. சோ நமக்கு தெரியும் நான் இந்த டாய் எடுத்ததுனால தான் குழந்தை இப்படி பண்றானாக்க we should have some strategy. நம்ம எடுக்கும் போதோ டாய் கொடுக்கும் போதோ நம்ம வந்து சொல்லணும், பாருப்பா இப்ப நம்ம விளையாட போறோம் பட் 10 நிமிஷம் தான் you keep a watch you do whatever it is and say so இதுக்கு அப்புறம் நான் எடுத்துருவேன் நான் வச்சிருவேன் so தம்பி வந்து அழ கூடாது பெறல கூடாது அப்படினு சொல்லிட்டு so we have to inform beforehand so என்ன ஆகுதுனாக்க because they are not able to express இப்ப நீங்களே நினைச்சு பாருங்களே உங்களுக்கு உடம்பு சரியில்லை you know தொண்டை கட்டிக்கிருச்சு you are trying to say something but ஆப்போசிட்ல இருக்குறவங்களுக்கு புரியவே இல்ல ரெண்டு தடவை சொல்லுவீங்க மூணாவது தடவை என்ன செய்வீங்க you get angry இல்லையா அந்த angry இருந்ததுனால சரி மத்தவங்களுக்கு நான் சொல்றது புரியவே இல்லன்னு ஒரு frustration வரும் frustration வரும்போது நம்ம என்ன செய்வோம் நமக்கு வந்து அழுக வரும் so we have to give them ஒரு means to express themselves and also identify ஏ அவங்க வந்து இந்த tantrums எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு next please so இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு routine பாருங்க இந்த routineல வந்து எத்தனை steps இருக்கு brush எடுத்து paste போடுறது அப்புறம் you know water இது பண்றது brush பண்றது and then gargle பண்றது அதுக்கு அப்புறம் தொடைக்கிறது so ஏஜ் பொறுத்து நீங்க வந்து steps வந்து குறைச்சுக்கலாம் so you can tell the child first need daily idu panna nu illa beginning la vandu neenga oru 2 3 naal andha mari seyinga aduthathu you say ipo konja periyavana irukumbodhu kolandai you can say ipo vandu nee da pannanom okay inda idu paathittu anga appa potiruken pictures alla adu paathittu nee senjittu varano appdin solittu so this makes them independent அவன் வந்து உங்க மேல டிபெண்டண்டா இருக்க வேண்டியது இல்ல நீங்களும் டெய்லி அத வந்து சொல்ல வேண்டியது இல்ல so we can use this schedule நான் சொன்ன மாதிரி ஏஜ் பொறுத்து you can have only 1 2 3 minimum ஒரு 3 steps ஆச்சும் இருக்கணும் maximum ஒரு 5 6 இருக்கணும் அதுக்கு மேல இருக்க கூடாது okay எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே repetitive okay so that is there next please இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஷெட்யூல் பிராடா 8 to 9 வந்து இப்ப நம்ம Dress பண்ணிட்டு இது பண்ணோம் அப்புறம் சாரி மார்னிங்ல வந்து இது பண்ணிட்டு டாய்லெட் பிரஷிங் அதுக்கு அப்புறம் தான் டிவி அப்படினு சொல்லிட்டு ஆனா நீங்க வந்து இந்த ஷெட்யூல் கொடுக்கும்போது என்ன பண்ணுனாக்க ஆல்வேஸ் எண்ட் வித் a preferred activity preferred activityனாக்க குழந்தை வந்து இப்ப பிரஷிங் எல்லாம் நீங்க சொல்லாமே முடிச்சிட்டானாக்க அவனுக்கு என்ன பிடிக்குதோ அது வந்து நம்ம கொடுக்கணும் that is அந்த routine வந்து preferred activity ஓட முடியணும் that is what we call reinforcing or reinforcementனாக்க அது வந்து ஒரு process reinforcer வந்து இப்ப தம்பிக்கு வந்து இன்னொரு டாய் ரொம்ப பிடிக்கும்னாக்க ஓகே brushing அதெல்லாம் முடிச்சிட்டு வந்த பிறகு you can play and then you give so you end it with a preferred activity so you should start training them first and then first ninga idu pannu adukapra idu okay and then build the larger schedule next time please the next slide so adukaga ninga vandu you know nalla kolanda paakra maadhiri irukanum but adukku vandu nama edavadhu or strategy vechikalam இப்ப குழந்தைக்கு வந்து சாக்லேட் பிடிக்குதுனாக்க ஃபுல் சாக்லேட் கொடுக்கணும் கிடையாது பாதி அதுதான் கொடுக்கணும் so he gets and beforehand only you have to say okay இப்போதைக்கு தம்பிக்கு இதுதான் செகண்ட் ஆக்டிவிட்டி பண்ணும்போது இன்னொன்னு other half you will get it அப்படினு சொல்லிட்டு so நீங்க சொல்லலாம் நீ இப்போ அப்பா சொல்லாம இதெல்லாம் பண்ணேனாக்க ஸ்டார் கொடுப்பேன் பல்லு தேய்க்கிறதுக்கு ஒரு ஸ்டார் வாய் கொப்பளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் இதுக்கு ஒரு ஸ்டார் நீ 4 ஸ்டார் வாங்குனா உங்களுக்கு வந்து இது குடுக்குறேன் சாக்லேட் குடுக்குறேன் பாதி சாக்லேட் குடுக்குறேன் சோ அந்த மாதிரி we have to have and choice of reward நீங்க வந்து டிசைட் பண்ண கூடாது நீங்க வந்து அவனுக்கு பிடிச்சது 2 3 ஐட்டம் இருக்கும் சோ நீங்க சொல்லலாம் இது முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன வேணும் சாக்லேட் வேணுமா டிவி வேணுமா என்னன்னு சொல்லிட்டு so it has to be choice of reward okay so child earns a star for each day as he or she completes his or her picture schedule okay next please இதுதான் நம்ம சொன்ன மாதிரி we have to give them எப்பவுமே ஒரே ஒரு இது மட்டும் choice கொடுக்காதீங்க you give two நமக்கு தெரியும் நம்ம இது இல்லாட்டி இதுதான் பண்ண போறோம் சோ இந்த மாதிரி before dinner வந்து இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணோம் after dinner வந்து இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணோம் சோ என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்களோ நம்ம டிக் மார்க் போடணும் சரி இந்த அஞ்சு ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்களா குட் you get one star or you get one chocolate or you can play or you can read அந்த மாதிரி சோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும் because they has to know இல்லையா அவங்களுக்கும் மோட்டிவேட்டிங்கா இருக்கணும் so start with beginningல வந்து 2 then 3 and then 4 அந்த மாதிரி ஒரேதா நீங்க வந்து 5 ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்ல முடியாது ஓகே இப்போ child வந்து இன்டிபெண்டன்ட்டா ரெண்டு ஆக்டிவிட்டி பண்றது இல்லனாக்க we have to first train for 2 and then have 3 and all but you give a visual schedule okay next please இது வந்து இன்னொரு முறை நீங்க வந்து பிக்சர்ஸ் எல்லாம் பண்ணி வெல்க்ரோ ஸ்ட்ரிப்ல வச்சுக்கலாம் சோ child முடிக்க முடிக்க அத வந்து அவங்க சைடுல finish சைடுல போட்டாங்கனாக்க they get the reward different ways of doing that okay next please இது வந்து நான் சொன்ன மாதிரி always give choice see உங்களுக்கு choice கிடைச்சதுனாக்க என்ன ஆகும் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் உங்க choice வந்து fulfill ஆச்சுனாக்க இப்ப நம்மளோட choice fulfill ஆச்சுனாக்க what do we feel இன்னைக்கு பிக்சர் போகணும் பிக்சர் போறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு டிக்கெட் கிடைக்கும் டிக்கெட் கிடைக்காது இப்ப நமக்கு டிக்கெட் கிடைச்சது ஆர் கிடைக்கல வாட் எவர் இட் இஸ் ஐ ஹேவ் தி சாய்ஸ் பட் இப்ப வந்து எனக்கு கிடைச்சது நீங்க விரும்பினது டிக்கெட் கிடைக்கணும் அந்த டிக்கெட் கிடைச்சதுனாக்க என்ன ஆகும் நமக்கு we feel more confident more happy இல்லையா அதே மாதிரி இன்னும் நமக்கு தெரியும் இன்னைக்கு பிரேக்பாஸ்ட்ல வந்து ஃப்ரூட்ஸ்ல ஆப்பிள் பனானா தான் வீட்ல இருக்கு பட் நீங்க ஆல்வேஸ் குழந்தை கிட்ட கேட்கலாம் உனக்கு பனானா வேணுமா ஆப்பிள் வேணுமா இப்போ வந்து குழந்தை வந்து ஆப்பிள்னு கேட்டதுனாக்க ஓகே குழந்தைக்கு பிடிச்சது கிடைச்சிருக்கு சோ தி சைல்ட் ஃபீல்ஸ் ஹாப்பி இப்போ நீங்க வந்து இல்ல இல்ல நீ இப்போ பனானா தான் சாப்பிடணும் சாயந்தரம் வந்து ஆப்பிள் சாப்பிடணும் அப்பனாக்க குழந்தை என்ன செய்யும் the child will be going into stubbornness அந்த மாதிரி so you give choice அந்த choiceல வந்து குழந்தை என்ன கேக்குறாங்களோ அது கொடுங்க they will feel more confident பாரு அம்மா கேட்டாங்க நான் கேட்டது கொடுத்தாங்க so next time நீங்க கேக்கும்போது the child has the confidence அவன் கேக்குறது அவனுக்கு கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு so that gives a self confidence also to the child see to become independent you have to have self confidence also so choice is very very important start with two options then you can start with three options and then slowly you can expand your choices okay but you have to give choices so that the child becomes happy the child gets confidence okay நம்ம கேட்டா நமக்கு அது கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு எப்போ சைல்டு வந்து கேட்டதெல்லாம் நம்ம கொடுக்கலனாக்க the child will become passive இல்லையா இப்ப நம்ம கிட்ட யாராவது நம்ம போய் கேக்குறோம் ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை கொடுக்கலனாக்க நம்ம என்ன செய்வோம் fifth time we will not ask so same thing happens so அதுல மோட்டிவேஷனே இல்ல ஏதோ கொடுத்தாங்களா வாங்குனோமா சாப்பிட்டோமா அந்த மாதிரி பட் நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம கிட்ட இதுதான் இருக்கு பிரேக்பாஸ்ட்லனாக்க we can always give a choice okay yeah next please first and then so this is also not only disciplining but also the child knows okay first வந்து நான் இது என்னன்னாக்க நம்ம வந்து pragmatics ன்னு சொல்றோம் language இல்லதுல வந்து always there is a appropriateness and all that so இது வந்து first for the child to encourage his vocabulary his routines அந்த மாதிரி to make them independent so you tell them first you do this then you do this okay first you do this and then you do that so that is how we have to move on to next please அடுத்து வந்து இப்போ இது பண்ணுங்க அதுக்கு அடுத்து இது அப்புறமா இது so that is a three choice அப்புறம் இது வந்து நம்ம ஷெட்யூல் நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஷெட்யூல் வந்து போடலாம் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ப்ளீஸ் சோ ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச் ஆக்டிவிட்டி எனக்கு அதுதான் நம்மளோட மெயின் கன்சர்ன் குழந்தை தானா பேச மாட்டேங்கறா அப்படினு சொல்லிட்டு சோ we can have action pictures thematic activities நாக்கு நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் இருக்கு அப்ப நம்ம வந்து அத பத்தி பேசுறோம் அதுல என்னென்ன இருக்கும் சோ நாளைக்கு அந்த occasion இருக்கும்போது the child spontaneously speaks but there has to be a learning so there can be thematic activities you know rehearsal and modeling rehearsals naka beforehand நம்ம வந்து suddenly அந்த occasionல போய் நம்ம கேட்டோம்னாக்க the child is not going to say that because already the child with autism feels it is a very new situation நிறைய people இருக்காங்க so he will not be cooperative so before that you have to you know rehearse and model to the child so that the child feels comfortable play situation to teach social interaction அது வந்து நம்ம ஸ்டோரி மூலமாவும் சொல்லலாம் இது வந்து choices நான் சொன்னேன் இல்லையா already I have told you close procedure நாக்கு இது அல்லது அது அது வந்து close procedure book வேணுமா pencil வேணுமா red color வேணுமா green color வேணுமா that is a close procedure binary choice ன்னு நம்ம சொல்லுவோம் next please always இப்போ வந்து நீங்க சொல்லுவீங்க நாங்க கூப்டனாக்க குழந்தை வந்து செய்ய மாட்டேங்கறா அது வந்து ஒரு மெயின் கன்சர்னா இருக்கும் சோ நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ணனும் குழந்தை வந்து இப்போ இந்த ஆக்டிவிட்டி தான் பண்ணனும்னாக்க you keep those things there and see child வந்து எதை pick up பண்றா எது இது பண்றாங்க so once you follow the child lead ஏனாக்க சைல்டுக்கு வந்து அதுல இன்ட்ரஸ்ட் இருக்கு so the child is picking up then you start that so always follow child's lead so that it you know facilitates the learning process நம்ம வந்து இல்ல இதுதான் சொல்லணும் அப்படினாக்க நமக்கு தெரியும் நம்ம இதுதான் சொல்லி கொடுக்கணும் but இது சொல்லி கொடுக்கும்போது we can keep another which also the child has already learned or going to learn keep those two things okay and let the child lead next please you can also use lot of ipoda you know tv la kuda nariya nursery rhymes alla varudhu tamil layum nursery rhymes irukku english layum irukku ipo nammalla chinnavangala irukumbodhu you know we used to say enadhu nila nila odiva nillamal odiva so we used to do action and all that adhe madri we used to say 1 2 buckle my shoe 3 4 shut the door so naman the songs and nice nursery rhymes they also help in teaching language ipo nama solrom 1 2 buckle my shoe abinaka 1 2 enna pannu nanu shoe buckle pannu so you are learning the word shoe buckle 1 2 adellame adhe madri we say you know old man hardy had a farm e i o so adula vanda duck oda sound cow oda sound and madri so songs can also help in teaching language okay so ipalla nariya I have seen tamil layum nariya nursery rhymes irukku simple with actions and all that so that also we can show but adu sollumbodhu we have to say nama vande ivlo nerana panna porom appadina don't give it continuously use body language in the songs stories and all that next please join and play see play nu sollumbodhu nama vande spectator ah irukka kudadu you know we have to either the child and brothers and sisters siblings are playing or vera avanga illa avanga kuda play pandradunaka nama avanga kuda vande play பண்ணும்போது you model pretend அந்த மாதிரி எல்லாம் okay next please so இங்க வந்து நம்ம மாடல் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா beginningல நம்ம யங்கா இருக்கும்போது எப்படி கத்துக்கிட்டோம் we were also using signs we were using gestures அதெல்லாம் so please you know also encourage those things if the child is not very verbal Okay, some children do not acquire first word until 6 year old. So use some gestures, sign, common ah, ellarum purinjukirra maadhiri irukra signs. Neenga nenaipenga, oh, nama ipove sign solli kudutha appuram kunda pesa maata appdinu. Illa, once they start speaking, the signs are already forgotten because that is easier. Speaking is easier. Okay. So sign can be a primary means of communication when necessary. Sign can be additional support to display frustration because receptive skill better than expressive. Okay, enakku kondik puriyum ana express panna mudiyala, so through sign avanga pannanaka nama accept pannom. Next, so idu vandu konja simple ana, you know, simple signs and gestures adu vandu normally ella kulandalum seiyradha. Idu vandu specific ana sign language. Idu vandu nama avangalukku solli kuduka vendirkum. Idu usually, you know, children with Down syndrome, children with hearing loss, avangalukella nama solli kudukom. Okay, next please. Reading. Ninga nenipeenga inda kolanda pesa maatengiradu ennadu madam vandu padikka solunga nu solranga. If the child is moderate level of intelligence and the madri naka reading is a very good resource. Ninga oru vaakyathileye nama solla, it is dark and windy, அந்த ஒரு சென்டென்ஸ் கதல இருக்குனாக்க, you know, அதுல நம்ம எவ்வளவு வித சொல்லி கொடுக்கலாம். டார்க்னாக்க you can show what is darkness, brightness. windy நாக்க என்னது நம்ம சொல்லலாம், you know, it was dark and windy, இருட்டா இருந்தது, ஜூன்னு சொல்லிட்டு காத்து அடிச்சது, you know. So in the story you are including language, actions and all that. So story doesn't mean நம்ம அந்த காக்கா கதை நரி கதை அதெல்லாம் சொல்லணும்னு நம்மளோட ஒரு ஈவென்ட் வச்சு அதை வந்து நம்ம கதையா சொல்லலாம். சோ we have to be little imaginative and tell. இப்போ ஜஸ்ட் ஒரு பிக்சர் வச்சு கூட நம்ம சொல்லலாம். ஓ, இங்க தம்பி இருக்கான், தம்பி என்ன செய்றான், அச்சோ கண்ணு திறந்து வச்சிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ we are just describing that and then the child learns also. Next, this, next and the மாதிரி. So certain concepts are also learned from reading. So reading வந்து எவ்ளோ யங்கா இருக்காங்களோ அப்ப இருந்து we should. ஆனா ரீடிங்ல வந்து நீங்க, you know, ஒவ்வொரு ஏஜ் லெவலுக்கு different font size எல்லாம் யூஸ் பண்ணோம். So that becomes easier for the child to capture, remember. சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் பெரிய font வைக்கணும், ஒரே ஒரு sentence இருக்கணும் ஒரு பேஜ்ல, அந்த மாதிரி. Okay, next please. So books நம்ம யூஸ் பண்றதுனால language increase ஆகும். The child learns about the print naka enna letters irukku abdinu. Later on the child learns. Ipo nan sonna madri nama vandu a for apple, b for box. Ipo kuda nariya perukku vandu McDonald and madri ella theriyadu. A to b eppadi namalukku puriyum. And the sign, a to b sign paatha naka odane avanga solluvaanga, avangalukku edudavo padikavo theriyadu. But and idu sign paathone இது McDonald, இது வந்து A to B அப்படினு வந்து தெரியும். So that is learning to read. Okay, whole word reading சொல்லுவாங்க. Next, so whatever எந்த activity, whether it is reading activity, whether it is speaking, you know, sometimes use pictures, use songs, games. So it has to be interactive. மெயினா என்ன இருக்கணும்? It has to be interactive. The learning has to be interactive. Okay, rendu perume adula vandu join panni we have to do that. Next please. So as I told you earlier, face to face and establish eye contact, appoda namalukku theriyum the child is paying attention. Okay, next. இது நம்ம சொல்லி கொடுக்கும்போது as a parents நம்ம வந்து என்ன டெவலப் பண்ணோம். As a parents I have to observe my child. நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த book எடுத்துட்டீங்களா குழந்தை அழுது, you know, we should immediately know that இது நான் எடுத்ததனால child is crying அப்படினு சொல்லிட்டு. So observation. Okay, இது சொல்லும்போது குழந்தை நல்லா சொல்றா, இது சொல்லும்போது சரியா சொல்ல மாட்டேங்கறா. So we have to be sensitive, observe, wait to see the child's interest. You know, you have to wait give time for the child to repeat. Idu sollu, ipa idu pannu, adu pannu, appadinu irukkakoodadhu. You give them time for processing and reply to you. Okay, listen. The child may be wanting to say something. அது வந்து கரெக்டா இருக்கலாம், உச்சரிப்பு சரியா இல்லாம இருக்கலாம், ஒரு சைன் லாங்குவேஜா இருக்கலாம். பட் யூ அப்சர்வ் வாட் த சைல்ட் இஸ் ட்ரைங் டு சே அண்ட் தென் டேக் த டர்ன். எனக்கு டேக் த டர்ன்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் த சைல்ட் இஸ் டூயிங் and once we child does it, you reply to that. Okay, so this is very important for parents. Observe when you are doing any activity, enna pandranga, eppadi pandranga, ye idu pannala, apra wait pannunga avangaloda response kaga. And the response vandu eppadi irundhudu, you know, verbal la irundhadunaka eppadi sonnanga illa, adukapra ungaloda reaction varnum. Seringla, next please. So avangalukku vandu information comprehension eppadi vandu nama increase pannalam. நீங்க வந்து எது சொல்லி கொடுத்தாலுமே டாக் ஸ்லோலி, யூஸ் ஷார்ட் சென்டென்சஸ், ரிப்பீட் ஆர் எம்ஃபசைஸ் கீவேர்ட்ஸ். நான் earlier சொன்ன மாதிரி தோசை தோசை அது வந்து ரிப்பீட் பண்ணும். கீவேர்ட் கீவேர்ட் இஸ் தோசை. ஸோ அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணும். ஆட் அ ஜெஸ்டர் ஆர் அ சிம்பிள் ஆர் அ விஷுவல் கியூ அவசியம் இருந்ததுனாக்க அண்ட் ரிப்பீட் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி அது பண்ணானாக்க சைல்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் நியூ வேர்ட் விச் வேர்ட் யூ ஆர் டீச்சிங் டு த சைல்ட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். பேஸ் லைட்ஸ். இப்போ வந்து நீங்க பிளே பண்ணும்போது வாட் ஆல் யூ ஷுட் டேக் கேர். யூ ஷுட் நாட் இன்சிஸ்ட் தட் யுவர் சைல்ட் பிளே வித் அ டாய் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஓகே, instead of that, watch to see which toy the child finds interesting and then play along. Okay, second thing, don't watch the child play from the side. Okay, the child eppadi play pandrana observe panna kudadu. Adukku badala get your own toy and copy what the child is doing. If a child endha maadhiri idu pandrangalo adha nama paathittu adha patti nama pesanum. ஓ, இப்ப வந்து கார் மூவ் பண்றான் தம்பி, இதோ கார் வந்து உருண்டுருச்சு, கார் வந்து சிகப்பான கலர்ல இருக்கு, ஃபாஸ்டா போறது. சோ லைக் தட் யூ ஷுட் டு. அண்ட் ஹலோ ஹலோ can you okay. Yeah, yes ma'am, full slide please. Yeah, once. Yes ma'am. Yeah. Don't tell your child what to do with the toys. You know, get the toy and show him or her how to play with it. Model simple actions. Okay, so first ninga model pannite vittrunga, adukapram you see how the child is doing, then we can assist the child in doing that. Okay, we can't say first take this, do this, keep it on this, but you along with that do that. Asking question about their play, just make comments on their play activity and what your child is doing. So ipo vandu andha oru block vachone, oh very good, you know thambi the setup block vachirka, very nice, konja straight ah vaikriyappa abadina, we can just facilitate that if the position is not correct. So comment on that instead of saying illa idu correct ah illa, correct ah vai appdin illa. ஓ தம்பி நல்லா வச்சிருக்க, ஆனா இது விழுந்துரும், நம்ம இப்படி வைக்கலாமா அப்படின்னு you have to say. Then don't, you know, feeling reserved or self conscious when playing with the child. நம்ம வந்து நம்ம மூமெண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கூடாது. ஃப்ரீயா we have to play with the child or do the activity. Forget about how you look and be playful. You are the best toy in the house. So we have to give a model and be natural. What the mean is be natural with appropriate emotions and actions. Next please. So finally nama enna remember pannunaka inda 4 s vandu neenga remember pannunga. Endha activity nama pannalume say less, say less naka short sentence use pannu, simple messages use பண்ணோம். stress எந்த வார்த்தை இந்த குழந்தை வந்து கத்துக்கணுமோ அந்த வார்த்தையை நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லணும். கொஞ்சம் டோனை மாத்தி மாத்தி கூட சொல்லணும். ரிப்பீட் பண்ணுங்க. so stress the word, say less. next please. third S வந்து go slow, speak slowly, use longer pauses between the words. எனக்கு குழந்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஷோ அது வந்து ஃபோர்த் எஸ். நம்ம வந்து பிக்சர் காமிக்கலாம், ஆப்ஜெக்ட் காமிக்கலாம், வாட் எவர். டாக் அபவுட் த ஃபெமிலியர் திங்ஸ் ஹியர் அண்ட் நவ். ஹியர் அண்ட் நவ்னாக்கா அவங்களோட பார்வையில் என்னென்ன இருக்கோ அதை பற்றி. யூஸ் ஆப்ஜெக்ட் ஆர் பாயிண்ட் டு த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஷோ நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அது வந்து குழந்தைக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். so take home message என்னோட டாக்ல வந்து see we don't have to get hassle. இப்போ வந்து ஸ்பீச் எப்படி நம்ம வீட்ல சொல்லி கொடுக்கணும், லாங்குவேஜ் எப்படி சொல்லி கொடுக்கணும்னாக்க as you said நம்மளோட டெய்லி ரூட்டீன்ல வந்து நிறைய opportunities இருக்கு, நிறைய இன்சிடென்ட்ஸஸ் எல்லாம் நடக்கும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு, ஆனா அதை யூஸ் பண்ணும்போது ரிமெம்பர் communicate throughout the day with your child and not to the child. to the child நாக்க நம்ம கமாண்ட் கொடுக்கிற மாதிரி இத செய், உட்காரு, எழுது, பெயிண்ட் பண்ணு. that is talking to the child. talking with the child is வாப்பா நம்ம பெயிண்ட் பண்ணலாமா, ஓகே இது வந்து ரெட் பெயிண்ட் நம்ம இதுக்குள்ள போடலாம், ரோஸ் வந்து ரெட் அப்படினு. so communicate with the child and not to the child. next please. thank you. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருந்தா சொல்லுங்க. session is open for if you have any doubts. parents இப்போ क्वेश्चन கேக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா நீங்க ஒன்னு chat boxல டைப் பண்ணுங்க, இல்லனா மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Anushka father irka. Madam Sasmita mother. Madam solunga. Sasmita amma madam solunga. Madam madam inga papa suttama pesa maatandra, one or two words kuda pesa maatandra. avalukku eppadi da veetla irundhu teach pandrathu, speech therapy kudukkadhu abindrathu onnume engalukku puriyala. Kulandhukku enna vayasu, kulandhoda diagnosis enna? 3.5 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே, அப்புறம் என்ன டயக்னோசிஸ்? குழந்தைகளோட இன்டெலிஜென்ஸ் லெவல் என்னது? என்ன மேடம்? இல்ல குழந்தைகளோட இன்னும் நம்ம பேச்சுன்னு சொல்லும்போது பேச்சுக்கு வந்து என்ன அவசியம்? ஹியரிங் வந்து நார்மல் இருக்கணும். அவங்களோட புத்தி கூர்மைன்னு நம்ம சொல்லுவோம், அது ஏஜ் அப்ரோப்ரியேட்டா நார்மலா இருக்கணும். அது ரெண்டும் சரியா இருந்ததுனாக்க நம்ம வந்து நார்மல் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப வந்து குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்காக வந்து நம்ம இனிஷியலி we can use imitation strategy அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனா ஆட்டிசம் இருக்கிற மாதிரி சொல்றாங்க மேடம். ஓகே, குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமாங்க. சோ இப்போ வந்து அதான் நான் சொன்னேன், ஆட்டிசம் சில்ட்ரன் வந்து நிறைய பேர் லிட்ரேச்சர்ல வந்து ரிசர்ச் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நீங்க பேசும்போது வந்து யூ சீ தட் அவனோட அட்டென்ஷன் அதுல இருக்கு. சில நேரம் அந்த குழந்தைகள் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக அவங்களோட ஓன் வார்த்தைகளோ செய்கைகளையோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அஸ் அ பேரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த சைன்னால இந்த சவுண்ட்னால அவன் வந்து என்ன சொல்றான். இப்ப பசிக்கும் போதெல்லாம் ஒரே மாதிரி சைன் பண்ணுவான், அவர் ஒரே மாதிரி சவுண்ட வந்து இது பண்ணுவான், ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து மாடிஃபை பண்ணும், மாடல் கொடுத்து சொன்னோம். ஓ பசிக்குதாப்பா நீ சொன்னோம் அம்மா மம், ஈஸியான ஒரு வார்த்தை சொல்லலாம், இல்லாட்டி அம்மா இட்லி, வாட் எவர் இட் இஸ் யூனோ. ஸோ வி ஹாவ் டு கிவ் த மாடல். ஓகே, ஆனா அந்த மாடல் இருக்கும்போது நம்ம வந்து அப்பப்போ எனக்கு வீட்டிலே நடக்கிறது அந்த சம்பவங்கள்லாம். So appo we can show the thing, show the action and sollitu repeat panna sollalam seringla. Ana adu mattum kediyadu, matta time la kuzhanda vandu konjam cooperative ah irkan, nalla mood la irkan, avane edavadhu sounds ellam pannittu irkanaka, take that opportunity. அப்போ வந்து உங்க மடியில உட்கார வச்சு அவன் வந்து உங்க ஃபேஸை பாக்குற மாதிரி மடியில வச்சுட்டு அவன் சொல்ற சவுண்டையே நீங்க திருப்பி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து மறுபடியும் மறுபடியும் அது சொல்லும்போது யூ ஆட் நியூ சவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன வார்த்தைகள் லைக் வா போ தா அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரிங்க. இது குறையாதுங்களா மேடம்? இந்த ஆர்டிசம்ன்றது குறையாதுங்களா உங்களுக்கு? see ஆர்டிசம்ங்கிறது அது அப்படி தான் இருக்கும். only thing we have to you know அவங்களோட ஆர்டிசம் இருக்குறது இருக்க போறது. பட் குழந்தை வளர வளர என்ன ஆகும்னாக்க அவங்களோட நீட்ஸ் வாண்ட்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். அதுக்காக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அவங்க எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணும். ஓகே, அந்த லாங்குவேஜ் வந்து எஸ் சொன்ன மாதிரி இப்போ ஆட்டிசம் சில்ட்ரன்ல இனிஷியலி நான் வெர்பலா இருந்த பிறகு கூட நிறைய பேர் இந்த கம்யூனிகேஷன் பிக்சர் புக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சு சேம் நம்ம ஆத்திச்சோட புக்கு வச்சு கூட நீங்க சொல்லி கொடுத்தாங்கனாக்க இனிஷியலி கொஞ்ச நாள்ல இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவான், தென் அவனாவே சொல்லுவான். ஓகே, பட் அந்த ரிசெப்டிவ் மூட்ல இருக்கும்போது நம்ம வந்து கட்டாயம் அது வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணோம். ஸோ டெஃபினெட்லி தே வில் சர்டன் பிஹேவியர் வந்து நம்ம மாடிஃபை பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, ஸோ ஆர்டிசம்ங்கிறது அது வந்து என்ன நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணனாக்க டெஃபினெட்லி நிறைய ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்கெல்லாம் தே ஹவ் கம்ப்ளீட்டட் அவங்களோட காலேஜ், அவங்களோட ஸ்கூலு, இன்னும் சில டில் 3-4 years வந்து அவங்க பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க, படிக்கவும் ஆரம்பிச்சாங்க. so suddenly there will be a spurt. okay, so autism is a condition, adu vandu disease andha mari kediyadu, adu or condition. andha condition la vandu severity poruthu irukku. okay, so adu vandu ipo child vandu 3-year-old da, so let us start with ipo chinna kondaye 2 வயசு 2.5 வயசு eppadi pesa kathukuruvaanga through imitation. it is a normal process through pictures, through objects andha mari. so you should not feel that if a therapist வந்து பிக்சர் காமிக்கறாங்க ஆப்ஜெக்ட் காமிச்சு சொல்லி கொடுக்கறாங்க பேசவே மாட்டேங்கறாங்க. அந்த 2 வயசு குழந்தை நீங்க சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் பேசுச்சா? இல்ல, ஏன்னா தானா ஒரு 2.5 வயசுல 3 வயசுல பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்குன்னு பேசலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்போஷரை வந்து கம்மி பண்ண கூடாது. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே. யா, இவ சுத்தமா ஒரு வார்டு கூட பேசலங்க மேடம். ஆனா பேச வைக்க முடியுங்களா மேடம்? அது ஒரு பெரிய இல்ல. அதான் நான் சொல்றேன், நம்ம வந்து சடனா ஆட்டிசம் இதுல வந்து சில குழந்தை சடனா கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சில குழந்தை வந்து பேசிட்டு இருந்தவங்க சடனா பேசாமையும் போயிருக்காங்க. ஈச் இண்டிவிஜுவல் இஸ் a different individual. ஓகே, இப்போ வந்து உங்க குழந்தை வந்து பேச மாட்டேங்கிறான். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அவனுக்கு வந்து இமிட்டேஷன் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஓகே, பேச மாட்டேங்கிறானாக்க நீங்க வந்து இமீடியட்லி வார்த்தையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஈவன் நார்மல் சைல்டு கூட 1 வயசுல பாபா தத்தா மாமா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. 1.5 வயசுல அவங்க வந்து மீனிங்ஃபுல் வேர்ட் சொல்லுவாங்க. 2 வயசுல ஒரு 10-12 வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ இன் திஸ் சைல்டு ஆல்சோ ஹி ஹாஸ் டு கோ த்ரூ நார்மல் ப்ராசஸ் இல்லையா? இல்லையா? அதுக்காக நம்ம தானே ஃபெசிலிட்டேட் பண்ணோம். அந்த குழந்தைக்கும் நார்மல் சைல்டுக்குமே அந்த குழந்தை பப்பா பப்பா தத்தா தத்தா சொல்லும்போது நம்மளும் அவங்க கூட அந்த வார்த்தையெல்லாம் சொன்னோம். அதே மாதிரி வித் திஸ் சைல்ட் ஆல்சோ யூ டூ இட். ஓகேங்களா? ஓகே, யா, தேங்க் யூ. எனி அதர் பேரண்ட், Tugulan's mother, if you want to ask some doubt. hello, any other parent? yeah, yeah, please yeah, introduce and you can ask the doubt to ma'am. Unmute panna solunga. Good afternoon ma'am. Good afternoon ma'am. Enoda thambi peru vandu Sharan ma'am. He is a autistic, mild autistic child ma'am. அதாவது இப்ப வீட்ல இருக்கறதால அவனுக்கு எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக இப்ப என்ன மேம் பண்ணலாம்? ஏன்னா இப்ப கொரோனா டைம் இல்லைங்களா? नेचर अलिये अग इवंगा पार आया अग पाटी एक्सपोजर कड़चर இப்ப நான் வீட்டுக்குள்ளே வெச்சிருக்கிறதால அந்த எக்ஸ்போஷர் வந்து கம்மியாது. அத காம்பன்சேட் பண்றதுக்கு நாம என்ன பண்ணலாம்? see அதுக்காக தான் நான் சொன்னேனே இப்போ வந்து whether it is a autistic child or cerebral palsy child long language speech க்கு activity remains same இல்லையா? இப்போ நம்ம வந்து வீட்லயே நிறைய activities இருக்கு இல்லையா? so we can focus. இப்போ இந்த வாரம் நம்ம வந்து இந்த activity மேல focus பண்ணலாம். அவனையே செய்ய சொல்லலாம், சொல்லலாம். அந்த மாதிரி we have to focus on those. ஆனா அதுல வந்து நீங்க இப்போ எனக்கு நம்ம வந்து just இப்போ நீங்க சொல்லுவீங்க தம்பி இந்தா இந்தானாக்க தம்பி வந்து பாப்பா நீங்க வந்து அது கொடுத்துட்டீங்க. ஆனா அதுக்கு அப்புறம் வந்து உங்க கிட்ட இருந்து ஒரு reciprocation இருக்கணும். இல்லாட்டி ஒரு 2-3 தடவைக்கு அப்புறம் குழந்தை வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். ஏனாக்க நம்ம வந்து அதுக்கு அப்புறம் இப்போ தம்பி இங்க பாருன்னு சொன்னோனே தம்பி பாக்குறான். அப்ப நம்ம என்ன சொன்னோம் இந்தா இது போய் அம்மா கிட்ட குடு அப்படின்னு நீங்க ஒரு வேளை அதோட கொடுத்தீங்கனாக்கு he knows இப்போ நம்ம அக்கா கூப்பிட்டாங்கனாக்கு அதுக்கு ஏதாவது காரணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் வந்து டெவலப் ஆகும். ஸோ உங்களோட ருட்டீன் ஆக்டிவிட்டி இப்ப என்ன வயசு அவங்களுக்கு உங்க பிரதருக்கு? 6+. brother இல்ல என்னோட குழந்தை நானா sorry என்ன வயசுங்க? 6+. 6+. சோ 6+ நாக்க இப்போ என்னென்ன பேசுறாங்க? மேம் எல்லாமே அதாவது நம்ம எது சொன்னாலும் திருப்பி அத ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க மேம். திருப்பி பேசுறது ஆனா கிளாரிட்டி இருக்காது. அதான் see நீங்க இப்போ சொல்றீங்க ரெஸ்பாண்ட் நாக்க நீங்க அது வந்து ஒரு இமிடேஷன் மாதிரி தான் ஆச்சு. நீங்க சொல்றீங்க அவங்க திருப்பி சொல்றாங்க. நான் உங்களுக்கு அந்த ஷெட்யூல் எல்லாம் சொன்னேன்ல ஷெட்யூல் இப்போ சில்ட்ரன் வித் ஆட்டிசம்க்கு என்னன்னாக்க they will not communicate on their own. நம்ம சொன்னாதான் அவங்க செய்வாங்க இல்லையா? அவங்களா வாலண்டியரா செய்ய மாட்டாங்க. சோ அதுக்காக நீங்க வந்து இப்போ வீட்லயே இருக்கானாக்க you can say கே தம்பி மார்னிங்ல வந்து இது பண்ணணும் ஏனோ இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைம்னாக்க தம்பி என்னென்ன பண்ணணும். சோ நீங்க வந்து certain things அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. you tell him, you demonstrate to him. okay அதே மாதிரி நான் சொன்னேன்ல இப்போ நம்ம வந்து ஆக்டிவிட்டி பண்றோம். see ஒரு நாளைக்கு வந்து வீட்ல maybe you know friday நீங்க மார்க்கெட்ல போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. so you can say தம்பி you know அம்மாவை கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா you know கொஞ்சம் இது தனியா you know இங்க இதுனா முருங்கக்கா எங்க போச்சு அம்மாக்கு முருங்கக்கா கொடுங்க you know இல்லாட்டி நம்ம இப்போ salt waterல கழுவி வைக்கிறோம். சோ தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா இத வந்து தண்ணில கழுவி வைங்க அடுத்து தக்காளி கொடுங்க. then நீங்க வந்து next day ரோல மாத்திக்கிறீங்க. so he has to tell you அம்மா தக்காளி தாங்க அம்மா முருங்கக்கா தாங்க அப்படினு சொல்லிட்டு okay so we have to do certain involve him in the activities. okay first thing வந்து explain பண்ணுங்க இது பண்ணனும். இப்போ நம்ம டிபன் இருக்குனாக்க டிபனுக்கு தம்பி என்ன பண்ணனும் plate கொண்டுட்டு வரணும் இது பண்ணனும் அப்புறம் கேக்கணும். okay so do that. அதே மாதிரி சும்மா ஆக்டிவிட்டினாக்க include certain play activity also. recreation is very important. அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? யூ ஹாவ் சர்டன் கிளே ஆக்டிவிட்டி பெயிண்டிங் ஆக்டிவிட்டி கொஞ்சம் வீட்டில் இடம் இருக்குனாக்க வி கேன் இந்த நம்ம முன்னாலெல்லாம் விளையாடுவோம் இல்லையா என்ன சொல்லுவாங்க அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன கேம் எனக்கு மறந்து போச்சு பேரு 1 2 3 4 நொண்டி ஆட்டமா என்ன சொல்லுவாங்க அது இருக்கு சம்திங் லைக் தட் சில்லு correct so and madri also we can involve. okay so we have to be little creative. nana madam kitta solli we will put up 1 or 2 website and idhula paathinganaka ungalku sila ideas ella kedikum activities ku seringla. okay ma'am. yeah okay ma'am thank you ma'am. okay welcome. Any other Anushka's father any doubt is there? Mr. Suresh edo sollonu sonanga. Yeah go and unmute and speak. you can unmute and speak please. அங்க மைக் ஸ்விட்ச் இருக்கா? யூ அன்மியூட். ஹலோ, எங்க இருக்காங்க மிஸ்டர் அறிவழகன்? மிஸ்டர் அறிவழகன் இஸ் எஸ் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். Good afternoon. Ma'am, my child name is Anushka. Okay. She is 3.5 years old now. What is her diagnosis? Diagnosis is infantile Parkinsonism. Okay. That is due to a rare genetic disorder that is TH deficiency in gene. TH deficiency, tyrosine hydroxylase deficiency. Okay. Excuse me, ma'am. This was a client. I had sent you the videos, right? Anushka. Yes. Actually, now her understanding is good. Now the age according to understanding is around 2 years. Actually, it is 3.5 years. But understanding is 2 years kid, but expression and speaking expression and all is around 1.5 years. Okay, see expression like now. Yeah, tell me please, what is your query? Yeah, actually, her she is swing. Her mood swings. In the morning time, she is very dull, and after actually some pediatric neurologist doctor gave some medicines, dopamine medicines, and we are giving the dopamine medicine and the pacitine medicine. After giving the medicine, she is active. Okay. And the mood swing is there, and sometimes she is whatever we are telling, she is understanding, and sometimes she is very adamant. Yeah. And during that time, whatever we say and whatever we play with them, and she is not cooperating with our play. Yeah. And sometimes she is coping up with our play. Okay. Okay. See, so that is yeah, one is definitely, as you already noticed, because of the drug, you know, the drug effect is there, so she is dull. So that time, whatever you do, it is not going. It is not she is doing willingly. You know, அவங்க வந்து வேணும்னே செய்யறது கிடையாது. That is because of the drug, she is not able to focus or concentrate. Okay. And second thing is, yeah, because dopamine நீங்க குடுக்குறீங்க. அது active ஆன பிறகு தான் she can focus and learn and all that. So during that period, you know, you should have some new teaching. உங்களுக்கு புதுசா அவளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ, you try to do that during that time, because that time her attention will be better, her alertness will be better, and you start using certain imitation strategies. Okay. Because speech நாக்க என்னது? Speech is nothing, movement of articulators and coordination of voice. அதெல்லாமே இல்லையா? So நம்ம வந்து சின்ன குழந்தை கூட பேசும்போது first you try to imitate all animal sounds, environmental sounds. Environmental நாக்க train, horse. இப்போல்லாம் அந்த மாதிரி கடியாரம்லாம் கிடையாது, டிக் டிக்னு சவுண்ட் வர்ற மாதிரி எல்லாம். But cooker sound இருக்கு, tap open பண்ணா எந்த மாதிரி சவுண்ட் இருக்கும்? So அந்த மாதிரி என்ன we can focus on. Okay, so அந்த மாதிரி கொஞ்சம் easy ஆனது which she can see, she can imitate. Give her lot of vocal play ன்னு நாங்க சொல்வோம். Da 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 டான் செய்றது, அந்த மாதிரி எல்லாம். Okay ma'am, she should be in a receptive mode, and it is not that she is doing willingly because of the drug effect. மார்னிங்ல வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லீப்பிங் அந்த மாதிரி ட்ரக் ஏதோ கொடுத்திருப்பாங்க, so she is dull. But after you give dopamine, she is in an active phase. During that active phase, you teach her. எனக்கு அந்த ஃபேஸ்ல இப்ப எண்டிங் ஃபேஸ்ல என்ன ஆகும்? when you are tired, நீங்க என்ன பண்ணுவீங்க? யாராவது ஃபோகஸ் பண்ணுவீங்களா? நீங்க வந்து நம்ம பெரியவங்களா இருக்கிறதுனால நம்ம கோவிச்சுக்குறோம், or we go and sit in our room, whatever it is. பட் குழந்தையா இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க? they become stubborn, they start crying, they don't cooperate and all that. So here what we can do during that stage, you have certain play activities, you know, don't insist. You find out her energy level and all that, because it is related to the medicine, and then give the input. But during input, because I saw in that அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த next stability எல்லாம் வரணும். neck move ஆயிட்டு இருந்ததுனாக்க see my attention gets shifted இல்லையா. சோ நீங்க என்ன பண்ணலாம்னாக்க ஒரு டர்க்கி டவல் இருக்கும் இல்லையா. ஆமா மேம். அது வந்து நம்ம வச்சுக்கலாம் neck இது கிட்ட. அப்ப என்ன ஆகும் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஓகே. சோ அது ட்ரை பண்ணுங்க. ஓகே. சரி. சரி மேம். ஓகே. Thank you ma'am. Welcome. Yes, Mr. Suresh. Any other parent is having? Hello. Yes, please. Madam, this is Suresh. Madam, my child name is Sarvesh. Okay. 3 years 3 months old, madam. Okay, sir. Mild autism. But you know, marathon, the plate elthruva, and the plate elthru pitanga vayi, kitchen vayi, appadinu sonnaka adala seiyran. But you know, normal time la, marathon la seiyran, illa na normal time la na solrana, response panna matran madam. Thirumbave paaka matran. ஓகே see ஒன்னு வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ 3.5 years னு சொன்னீங்க இல்லையா. 3 years 3 months ஆகுது மேடம். 3 years 3 months ஆகுது. இப்போ 3 years 3 months ல வந்து the normal kids also எப்படி behave பண்ணுவாங்க you know அவங்களுக்கு வந்து அவசியம் இருக்கும்போது தான் அவங்க வந்து initiate பண்ணுவாங்க நார்மலா. எந்த நார்மல் child நீங்க 3-year-old child எடுத்துட்டா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச கேம் அவங்களுக்கு அவசியம் இருக்கும்போது தான் they initiate communication. பட் இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்க சர்டன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் இருக்கு இந்த டைம் இருக்குனாக்க கொஞ்சம் டிலே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. டிலே நம்ம எக்ஸாக்ட்லி 8 மணிக்கு பால் குடுக்குறோம்னாக்க 8 மணிக்கு குடுக்காதீங்க. ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் டிலே பண்ணீங்கனாக்க the child has to ask for it. இல்லையா. ஓகே. யா சோ give an opportunity to communicate. இப்போ நம்ம வந்து டைம் டு டைம் எல்லாமே பண்ணிட்டோம்னாக்க அவங்களுக்கு வந்து அந்த opportunity-யே கிடைக்க மாட்டேங்குது இல்லையா. எனக்கு வேணும் you know இப்போ பாத்ரூம் போறதுக்கு முன்னால கூட we say இப்போலாம் we use only diapers and everything. so அவங்களுக்கு அந்த feeling-ஓ இருக்குது இல்ல இல்லையா. so you know we have to sort of make all those things anticipate you know. okay. For speech you tell him இப்போ நீங்க pretend பண்ணுங்க அங்க இருந்தா கூட you know you don't show that நீங்க அவங்கள பாக்குறீங்க அப்படினு சொல்லிட்டு ஏதாவது vocalize பண்ணட்டும் அவங்கள வந்து தட்டி கேக்கட்டும் whatever let him come and initiate. then நீங்க வந்து reciprocate பண்ணலாம். அப்பா வேணும்யா you know if he make some sound you say என்ன கூப்பிடுறியா என்ன வேணும் தம்பிக்கு. so then you know we start. okay madam என்னன்னா எனக்கு வந்து ஐ கான்டாக்ட் எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேக்கவே மாட்டறான் மேம். ஆமா அவங்க வந்து கொஞ்சம் ஐ கான்டாக்ட் அப்ப என்ன பண்ணலாம்னாக்க நீங்க மிரர் யூஸ் பண்ணலாம். see ரெண்டு பேரும் மிரர் முன்னால உட்கார்ந்துட்டு you talk to the mirror talk to him through the mirror you know he will be more cooperative. try பண்ணி பாருங்க. okay, fine. you don't tell him to look at you and talk. you look at him through the mirror and let him also see எப்படி respond பண்றாங்க. okay உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. டாய்லெட் வந்தால எதுமே சொல்ல மாட்டேன் பாத்ரூம் அதான் சொல்றேன். so first வந்து டாய்லெட்டிங் நம்ம வந்து அதே வெளியில வந்தா டாய்லெட்டிங் you have to teach the child. இப்ப நம்ம எல்லாம் சின்னவங்களா இருக்கும்போது என்ன பண்ணாங்க parents they said 8 மணி ஆச்சா எந்திரச்சிங்களா போய் பாத்ரூம் போயிட்டு வா அப்படினு சொல்லுவாங்க. so it was a toilet training isn't it. so here also we have to train his routine. okay இப்போ வந்து என்ன ஆச்சுனாக்க pampers எல்லாம் available-ஆ இருக்குறதுனால it has become easy. major problem is குழந்தை 6 வயசு 7 வயசு ஆனா கூட toilet training இல்லன்னு சொல்றாங்க. that is one of the biggest drawback you know. maybe உங்களுக்கு வந்து occupational therapist meet பண்ணீங்கனாக்க they will tell you how to do the toilet training and all that for the child. சரிங்களா. okay madam. okay ma'am. yeah okay thank you ma'am. welcome. okay I hope that answers your query. anyone else we can have one more question ma'am after that we'll end. Yeah, Mr. Suresh is trying to contact, but our yeah, some problem is there. Yeah. Anyone else? Some yeah. Hello. Yes. Good afternoon, ma'am. Good afternoon. My child name is Surya Prakash. அவனுக்கு வந்து jaundice வந்து affect ஆயிருந்தது ma'am. Okay. Blood transfusion பண்ணிருந்தாங்க. அதனால வந்து டிலே எல்லாமே டிலேவா இருந்துகிட்டே இருந்தது. அவனுக்கு என்ன வயசுன்னு சொன்னீங்க ப்ளீஸ்? இப்போ வந்து 3 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே ஓகே. இன்னும் நடக்கல, பேசல, நிக்க மாட்டான் அந்த மாதிரி இருக்கா மேம். ஆனா வந்து இப்போ நல்லா ஆனா வந்து சில டைம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றான். நீங்க டீச் பண்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்து அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காமிக்கிறான். அவனுக்கு ஃபேவரட்டா இருந்ததுன்னா நம்மள பார்த்து சிரிக்கிறான். ஐ ஃபை பை பை அந்த மாதிரி சொன்னாலுமே பை பை சொல்லுனாலுமே சொல்றான். ஃபர்ஸ்ட்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டான். இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு தெரியுது. நல்லாவே டிஃபரண்ட். பட் வந்து அவனுக்கு மைல்ட் ஹியரிங் லாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் நான் கேக்குறதா இருந்தேன். ஹியரிங் செக் எனக்கு ஜாண்டிஸ்னாக்க சான்சஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ் வந்து ஜாஸ்தி. இப்போ மைல்ட் ஹியரிங் லாஸ் இருந்ததுனா கூட மேபி யூ நோ நான் மேடம் கிட்ட சொல்றேன். மேபி ஆடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல கேட்டுட்டு ஹியரிங் எய்ட் அவசியமா இல்லையான்னு பாத்துட்டு அது கொடுத்தோம்னாக்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா பேச ஆரம்பிப்பாங்க. செக் பண்ணறதுக்கு டெஸ்ட் எடுத்தோம் மேம். அன்னைக்கு வந்து எழுந்துட்டான். அவன் தூங்கி எழுந்துட்டான். அங்க டிபார்ட்மெண்ட்ல எடுத்தாங்க. எழும்போது தூங்கி எழுந்துட்டான். அப்படியே லாக்டவுன் ஆயிடுது. நாங்க போக முடியாம போயிடுது. இப்போ லாக்டவுன் முடிஞ்சா நாங்க அதை கண்டினியூ பண்ணணும் மேம். டெஸ்ட் எடுத்து பார்த்தா. ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னாக்க மைல்ட் ஹியரிங் லாஸ் சஸ்பெக்ட் பண்றீங்கனாக்க you can sit close to him. Oru 1 feet distance la okkanditte nama eno kaadorama pesalam. Avan nallave katti pesa venda normala, but and the 1 feet distance la okkandi neenga pesningnaka konja easy ah irukum. Ipo neenga vandu neera okkandi pesningnaka he will start idu lip reading and madri. Ana side la okkandi idu panningnaka he has to listen. Okay, so side la okkandu neenga vandu idu pannunga. Ipo is he able to sit and all that? No, okkara mudiyum ma'am. Ana vandu attention kammiya irukum ma'am. Konjam kammiya irukum. Yeah, attention ku vandu ipo 3 year old naaka konjam periya periya blocks and madri ella irukum. Adhe madri nama attention nu sollumbodhu page kekradhukume attention develop aganum. Verum activity ku mattum kedaiyadu. So நீங்க வந்து என்ன பண்ணலாம்னாக்க அந்த blocks எல்லாம் இது பண்ணும்போது கலர் இது மேட்சிங் இது வருது இல்லையா அந்த மாதிரி. சோ இப்போ வந்து கவ் வையே, இப்போ வந்து ஸ்கொயர் வையே அப்பனாக்க he is listening to you and doing it. அப்போ லாங்குவேஜ் இது இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, வெறும் பில்டிங் என்னங்க சவுண்ட் எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றா மேம். கேக்கலன்னு சொல்றோம். ஆனா வந்து பார்த்தா தெரியாது. ஆனா அவனுக்கு புரியுது. நான் சாதாரணமா பேசுறேன். see சாதாரணமா பேசணும். expose him to books ங்க. ஓகே 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 மேம். சேம் book வந்து டெய்லி யூஸ் பண்ணனும். ஓகே, not daily புது புது book எல்லாம் வேண்டியது இல்ல. ஒரு வாரத்துக்கு ஒரு book. போர் அடிக்குதா இன்னொரு ஒரு புக் வந்து you know இதா வைக்கணும். so that ஒரு 2-3 நாளைக்கு இந்த புக், ஒரு 2-3 நாளைக்கு வேற புக் அந்த மாதிரி. so that he doesn't get bored. okay okay yeah okay. அவன் வந்து இப்போ ஸ்டார்ட் I guess yeah you can continue asking if you have. Yes ma'am. வந்து அப்பா அப்பான்னு இப்பதான் ma'am ஸ்டார்ட் பண்றான். என்னோட லிப் மூமெண்ட் அப்பா சொல்லுங்க தாத்தா எங்க இருக்காங்கன்னா நேரா தாத்தா கிட்ட போயிடுறான். ஆனா வந்து தாத்தா சொல்லுங்க அப்படி சொல்றேன். நான் கான்வர்சேஷன் நடக்கும்போது அவன் ரிப்பீட் பண்ண மாட்டான். பட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. தாத்தா சொன்னதும் அவங்க தாத்தா கிட்ட நேரா போயிடுறான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மாம் அவனுக்கு? ஆமா, டெஃபினெட்லி இருக்கு. மைல்ட் ஹியரிங் லாஸ் இன்டெலிஜென்ஸ் நார்மல் இருக்குனாக்க there is no problem. இப்போ கூட நீங்க பேஜ்காக நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க வந்து என்வாயரன்மெண்டல் சவுண்ட்ஸ் இமிடேட் பண்ணுங்க. இது வா போ அந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் எல்லாம் இது பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் வோக்கல் ப்ளே கொஞ்சம் நாக்க இது பண்ணிட்டு அந்த மாதிரி. அப்புறம் பாப்பா பா தாத்தா அப்புறம் we can reduce. இப்ப தாத்தா சொல்றனாக்க இல்ல தாத்தா you know and the mari நம்ம slowly இது பண்ணலாம் சரிங்களா okay thank you so much அதே மாதிரி நான் சொன்னேன்ல books நம்ம எப்படி படிச்சோம் நம்மளுக்கு அவங்க அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா a for apple நீங்களும் அவங்க அப்படியே சொல்ல சொல்லுங்க okay ma'am yeah thank you so much ma'am welcome I guess one more parent is trying to contact Mr. Rajan Makul some yes hello hello so yes please hello yes good afternoon madam good afternoon my son name Sachin madam okay இப்ப என்னன்னா madam சாப்பாடு வந்து ரொம்ப முன்னே சாப்பிட மாட்டறான் madam அப்படியே முழுங்கறான் என்ன வயசு என்ன டயக்னோசிஸ் ஆட்டிசம் ஃபியூச்சர் ஆட்டிசம் சொல்றாங்க ஓகே ஓகே வயசு வந்து இப்ப 3வது ஓகே சாப்பாடு வந்து சுத்தமா முன்னே சாப்பிட மாட்டறான் மேடம் அப்படியே முழுங்கறான் ஓகே மேற எது எந்த ஃபுட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டறான் ஆஹா வெறும் என்ன கொடுக்கறேன்னா அவனுக்கு வந்து சாப்பாடு சி பிஸ்கட் இது மட்டும் ஓகே சொல்லுங்க பிஸ்கட் பிஸ்கட் இது மட்டும் தான் சாப்பிடுறான் மேடம் மேற எதுமே சாப்பிட மாட்டறான் அப்படியே சாப்பாடு கொடுத்தாலும் முன்னே சாப்பிட மாட்டறான் அப்படியே முழுங்கறான் மேடம் ஓகே see ஒண்ணு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இப்போ அவன் சாப்பிடலன்னா கூட பரவாயில்லை நீங்க வீட்ல வந்து என்ன ரூட்டீன் உங்க வீட்ல சாப்பாடு இருக்கு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா ஒவ்வொருத்தங்களா வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களா இல்ல மேடம் நாங்க எல்லாம் ஒண்ணா தான் சாப்பிடுவோம் மேடம் சோ தட் டைம் என்ன செய்யணும்னாக்க you give him சாப்பாடு okay let him play with it அது வந்து ட்ரெஸ்ஸும் இதாகட்டும் கீழையும் கொட்டட்டும் கொஞ்சம் முகத்திலையும் ஒட்டட்டும் அந்த மாதிரி ஓகே சோ தட் என்ன அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீசென்சிடைஸ் ஆவாங்க ஐயோ இது காரமா இருக்கு இது புளிப்பா இருக்கு அப்படின்னு இல்லாம மேபி கொஞ்சம் காரமா கம்மி இருக்கிறதை எடுத்துட்டு நீங்க எல்லாம் சாப்பிடும்போது அவனுக்கும் ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு யூ ஷுட் ஆஸ்க் ஹிம் டு மெஸ் வித் இட் ஓகே ஆமா அவனுக்கு தனியா சப்பாத்தி அது மாதிரி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் மேடம் அதை தொட்டு தொட்டு இப்படி பார்க்குறான் தவிர அதை எடுத்து வாயில் வைக்கணும் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அதை ட்ரை பண்ணிப்பான் சப்பாத்தி ஒரு தடவை தட்டு ஓகே ஓகே see ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து குழந்தை சாப்பிடலனாக்க one we have to look from nutrition point of view okay nutrition point of view நாக்க அவனோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அதனால வந்து நம்ம பியூரி பண்ணி கொடுக்குறோம் குழைச்சு கொடுக்குறோம் அதெல்லாம் நீங்க வந்து கொடுத்துறணும் பட் இந்த இது நான் சொல்றேன்ல சர்வ் பண்றது வந்து நீங்க அவனுக்கு வயிறு நிறைஞ்ச பிறகு நீங்க அது கொடுத்தீங்கனாக்க he is not going to try ஓகே இப்போ நமக்கு பசி இருந்தா நம்ம என்ன செய்வோம் எது இருந்தாலுமே சாப்பிடுவோம் இல்லையா சோ அவனோட லஞ்ச் டைம்க்கு முன்னால you should give all these things okay so that he tries to play with it and gets desensitized அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணனும் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கறான் தட் இஸ் சரி you know அதே மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் அவனோட கம் வந்து பிரஸ் பண்ணி கொஞ்சம் மசாஜ் பண்ணனும் ஓகே மேடம் மேம் சொல்லிருந்தாங்க வைப்ரேட் பிரஸ் யூஸ் பண்ண சொல்லி வைப்ரேஷன்ல சில நேரம் வந்து ஹைப்பர் இதாயிரும் ஓகே இப்போ நீங்க அந்த வைப்ரேட்டர் வச்சு பாத்துர்க்கீங்களா ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்ல மேடம் ஒண்ணு யூஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன் ஓகே நீங்க அது யூஸ் பண்றதுக்கு முன்னால யூஸ் இட் ஆன் yourself அப்பதான் நமக்கு தெரியும் இல்லையா நம்மளே அது வந்து தாங்க முடியலனாக்க we cannot give him already he has sensitivity issue okay so directly கொடுக்காதீங்க first you try on yourself and then you please use it இல்லாட்டி நீங்க இங்க you know madam கிட்ட காமிச்சிட்டு இல்லாட்டி ஓடி அவங்க கிட்ட காமிச்சிட்டு அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க வைப்ரேட்டர் அதுக்கு பதிலா நீங்க வந்து உங்க finger வச்சு நல்ல இப்போ அந்த வைப்ரேட்டர் வர்ற வரைக்கும் ஓகே and நீங்க என்ன பண்ணலாம்னா you can give him இந்த ஜூஸஸ் எல்லாம் வருது இல்ல ஜூஸ்க்கு பதிலா you can peel இந்த ஆரஞ்சு அதெல்லாம்மே உரிச்சு அதோட இது கொடுக்கணும் தனித்தனியா so if he keeps it in the mouth also and the smell varum konja taste um idagum okay maadalam palam irukku pineapple irukku konja strong ana smell irukra madri palangal you know adu urichu neenga kudutheenga chances are there he will try to mouth it okay we vaayila vekkira maadhiri so that we should do enna madam paiyan vandu vaarthala amma appa avane solran madam ha ana adu namba thirumbi ketta continue panni solrana adu solla maatran madam adu amma adu one of the characteristics of and the children you know neenga sollumbodhu kekumbodhu solla maatanga அதுதான் நமக்கு மெயினா இருக்கும் okay spontaneous the child is not saying but he is still சொல்லுங்க one week அப்பா சொல்றான் மேடம் ஆனா ஒரு 3 days ரொம்ப ஹைப்பர் லெவல் அதிகமா இருக்கான் மேடம் தூங்க மாட்டறான் நைட் see செல்ல நேரம் எனக்கு தெரியாது but I am just telling you I have read in the book செல்ல நேரம் நீங்க சாக்லேட்ஸ் அதெல்லாம் ಜಾಸ್ತಿ கொடுத்தீங்கனாக்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும் சொல்றாங்க நீங்க பாருங்க டயட்ல வந்து நீங்க என்ன ரொம்ப ஸ்வீட் அந்த மாதிரி எல்லாம் குடுக்குறீங்கனாக்க கொஞ்சம் குறைச்சு ட்ரை பண்ணி பாருங்க whether the activity is reducing or not okay okay ma அது எல்லாமே இப்போ வீட்ல இருக்குறதுனால என்ன ஆகும் child also doesn't have that இது opportunity to வெளியில போய் இது பண்றதுக்கு ஓடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லையா so structured-ஆவே கொஞ்சம் games அந்த மாதிரி வைங்க you know இந்த பால் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி வீட்ல இருந்ததுனாக்க so that his energy level is consumed so that he will be little tired and calm down yes okay okay madam thank you madam okay any more doubts of the yeah continue Mr. Rajiv hello yeah ma'am சொல்லுங்க இப்போ அவனுக்கு ஸ்பீச்சுக்கு வேற ஏதாவது ட்ரெய்னிங் பண்ணலாம் மேடம் see speech ku nan sonna madri nama routine pesra madri books vainga objects vainga whatever toys he is using talk about it you know and ask him to imitate with you seringla okay yeah okay you know, first he has to know and the words ellame avanukku theriyano illaya adha nan sonna routine varra vaarthaigal nariya vaarthaigal அதே நம்ம வந்து சொல்லி ரிபீட் பண்ணி இது பண்ணனாக்க it will be fine okay okay madam thank you madam thank you madam welcome if parents has any more doubts due to the lack of time you can post your doubts on the WhatsApp group so we are going to end the meeting thank you so much Usha ma'am for your informative talk Gomathi please do the concluding remarks and we shall end the meeting okay ma'am hello yeah you are audible Gomathi you can continue hello yes ma'am yeah you can continue Gomathi yeah Gomathi you can unmute ma hello okay yeah. ma'am it's got unmuted yeah. sorry ma'am okay so இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா அந்த குழந்தைகளுக்கு எப்படி பொழி பேச்சு வளர்ச்சி வந்து ஊக்குவிக்கலாம்னு சொல்லி உஷா மேம் சொன்னாங்க சோ உங்களுக்கும் நல்லா அது கவனிச்சு வீட்டுல ட்ரை பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கு உடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்களா அதுல போஸ்ட் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா சோ இதோட இந்த உரையை முடிச்சுக்கலாம் நன்றி Hope the presentation was helpful for all the parents thank you so much parents for attending and thank you Usha ma'am once again for the informative talk welcome Thank you ma'am thank you for the presentation thank you ma'am welcome hope it was useful to all of you vanakkam okay I hope yeah it was useful I hope all the parents yes. can one of the parent give feedback இது program யூஸ்புல்லா இருந்ததா அப்படினு யாராவது ஒரு பேரண்ட் சொல்ல முடியுங்களா ஹலோ சொல்லுங்க சார். லாக்டவுன் டைம்ல இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வெல்கம். We will all meet after the lockdown time. We can have an offline session also if all the parents agree to it. So I guess we can end the meeting now, Gomathi. Will end.